உங்கள் வீடு எப்படிப்பட்டது உங்களுடைய வீடு எப்படிப்பட்டது என்கிற தலைப்பிலே உங்கள் சிந்தனைகளை தூண்டும் வண்ணமாக சில வார்த்தைகளை நான் முன்வைக்கும்படியாக விரும்புகின்றேன் முதலாவதாக உங்களுடைய குடும்பம் அல்லது உங்களுடைய வீடு இன்றைக்கு ஒரு மதில் இடிந்த பட்டணமாக இருக்கின்றதா அல்லது ஒரு அரணான பட்டணமாக இருக்கின்றதா அதை முதலாவது நாம் சிந்திக்கேற்கின்றோம் நெகமியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதின் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இன்னொரு வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் அல்லூயா முதல் வசனத்திலே ஒரு மதிலடைந்த பட்டணமாக எருசலேம் கிடக்கிறதை குறித்து நாம் பார்த்தோம் இரண்டாம் வசனத்திலே அரணான ஒரு நகரமாக எருசலேம் வீற்றிருக்கிறதை குறித்து நாம் பார்த்தோம் இன்றைக்கு நம்முடைய வீடுகள் நம்முடைய குடும்பம் குறித்து நாம் கவனிக்கும் பொழுது முதலாவது நம்முடைய வீட்டின் பாதுகாவல் நம்முடைய குடும்பத்தின் பாதுகாவல் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அன்றைக்கு எருசலேம் பட்டணம் மதில் இடிந்த ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பட்டணமாய் மாறி கிடந்தது அதனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆசா யோவாஸ் உசியா மனாசே சிதைக்கியா போன்ற ராஜாக்கள் வரிசையாக அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் கடைசியிலே பாபிலோன் சக்கரவர்த்தி ஆகிய நேபுகாத் நேச்சார் உள்ளே புகுந்தான் கர்த்தர் சத்ருவுக்கு இடம் கொடுத்த அவன் உள்ளே வந்தபொழுதுதான் அவன் தேவாலயத்தை சூறையாடி மக்களையெல்லாம் சிறைபுடித்து எழுபது வருடங்கள் பாபிலோனிலே இந்த ஜனங்களை கொண்டு சிறையாக அல்லது சிறை கைதிகளை போல வைத்துவிட்டான் விட்டான் அப்படி இருந்த காலகட்டத்தில் எழுபது வருடம் தேவனுடைய கோபம் நிறைவேறின பொழுது மறுபடியும் அந்த ஜனங்கள் யூதர்கள் திரும்ப தங்களுடைய எருசலேமுக்கு வருவதற்கு தேவன் வழி திறந்தார் சர்பாபேல் என்பவனுடைய தலைமையிலே எஸ்ரா என்பவனுடைய தலைமையிலே நெகேமியா என்பவனுடைய தலைமையிலே இப்படி கூட்டம் கூட்டமாக அவர்கள் பாபிலோனிலிருந்து திரும்ப எருசலேமுக்கு வந்து குடியேற்றுவிக்கப்பட்டார்கள் அப்படி குடியேற்றுவிக்கப்படும் பொழுதுதான் அந்த காலகட்டத்தில் நெகேமியாவுக்கு இந்த எருசலேமிலிருந்து சென்றவர்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய பட்டணம் இன்னும் மதிலிடிந்த பட்டணமாய் கிடக்கிறது கண்டவர்களெல்லாம் உள்ள வருகிறதும் போகிறதுமாய் இருக்கிறது சன்பல்லா தொபியா கேஷேம் போன்ற பொல்லாதவர்கள் வந்து உள்ளே உட்கார்ந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுதுதான் அந்த நெகேமியா அவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தான் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தவன் லீவ் எடுத்துக்கொண்டு அவன் எருசலேமுக்கு வந்தான் அவன் எருசலேமுக்கு வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள் எருசலேமில் இருந்த எல்லா கூட்டத்தாரையும் ஒன்றிணைத்து அந்த இடிந்து போன மதிலை ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள் கட்டி முடித்தான் அல்லே லூயா எனவே அந்த மதில் இடிந்த பட்டணம் திரும்பவும் மதில் சூழ்ந்த பட்டணமாக மாற்றப்பட்டது கத்தருக்கு ஸ்தோத்திரம் செருபாபேல் மூலமாக இடிந்து போன ஆலயத்தை திரும்ப ஆண்டவர் கட்டுவித்தார் எஸ்ரா மூலமாக அவர்கள் மறந்து போன வேத வசனங்களை அவர்களை திரும்ப சொல்லி கொடுத்து அவர்களை தெய்வீகத்திலே கர்த்தர் நடத்தினார் இதை நிகைமையாவை கொண்டு மதில் மட்டுமல்ல சமூக ஒழுங்குகளையும் திரும்ப சீர்படுத்தி செம்மைப்படுத்தி ஒழுங்குபடுத்த தேவன் கிருபை செய்தார் இப்படி மொத்தமாக இடிந்து கிடந்த ஒரு பட்டணத்தை திரும்ப தேவன் கட்டி எழுப்பினார் அல்லே லூயா ஆகவே நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த மதில் சூழ்ந்த பட்டணம் மதிலிடிந்த பட்டணமாய் மாறிப்போக காரணம் சில ராஜாக்கள் தொடர்ந்து சில ராஜாக்களுடைய கீழ்ப்படியாமைகள் ஆமைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தது தேவன் விரும்பாத காரியங்களுக்கு இடம் கொடுத்தது இதனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சத்ரு உள்ளே வர ஆரம்பித்தான் கடைசியிலே மொத்தமாக அவன் சிறைபிடித்து கொண்டு போனான் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் சில வேளைகள் பார்த்தா பாதுகாவல் இல்லையே என் வீட்டுக்கு சரியான பாதுகாவல் இல்லை என்னுடைய வாழ்க்கைக்கு சரியான பாதுகாவல் இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லை என்னுடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாவல் இல்லை என்னதான் நடக்கிறதோ தெரியவில்லையே வந்தது போல் இருக்கிறது எல்லாம் போய்விடுகிறது தேவையில்லாத எல்லாம் உள்ளே நுழைந்து விடுகிறது ஊரில் போகிற நோயெல்லாம் என் வாழ்க்கை எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறது ஊரில் போய் நடக்கிற பிரச்சனையெல்லாம் எங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் வந்து கொண்டு இருக்கிறது அப்போ எங்களுக்கு மதில் இல்லையா எங்களுக்கு ஒரு பாதுகாவல் இல்லையா எங்கள் வீட்டிலே ஏன் நிம்மதியாக தூங்க முடியல ஏன் வை வைத்த ஆகாரத்தை நிம்மதியாக சாப்பிட முடியல ஏன் பெற்றோர் பிள்ளைகள் புருஷன் மனைவி ஒன்றாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியல என்று கேட்டால் சத்துரு உட்புகுந்து விட்டான் சத்துரு எங்கேயோ அவனுக்கு இடம் கிடைத்திருக்கிறது எங்கேயோ ஒரு வாசல் அவனுக்கு திறந்திருந்திருக்கிறது அவன் உள்ளே வந்து விட்டான் உள்ளே வந்தால் அவன் சீரழிப்பான் அவன் சூறையாடுவான் அவன் தீமைகளை செய்வான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி பேரொன்றுக்கும் வரான் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் அப்ப அதே போல தான் அந்த பிசாசானவன் தருணம் பார்த்து இருந்து எங்கேயோ ஒரு வாசல் தரக்கண்டு உள்ளே புகுந்து இன்றைக்கு சமாதானத்தை கடுத்து சுகத்தை கடுத்து நல் உறவுகளை கடுத்து செழிப்பை கடுத்து ஆசீர்வாதங்களை கடுத்து ரொம்ப தீமைகளை சில குடும்பங்களிலே செய்து கொண்டே வருகிறான் நீங்கள் பரவேளை யோசித்துப் பார்ப்பீர்கள் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் ஏன் என் வீட்டுக்குள்ளே வருகிறது என் குடும்பத்துக்குள்ள ஏன் இதெல்லாம் வருகிறது என்று வேதனைப்பட்டிருப்பீர்கள் அன்பானவர்களே அன்பானவர்களை இந்த சூழ்நிலையில் ஒரு மதினிடிந்த பட்டணம் போல என் வீடு இருக்கு என் வாழ்க்கை என் குடும்பம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவர்கள் தயவு கூர்ந்து நான் முதலாவது சிந்திக்க வேண்டியது நம்மைத்தான் மையமாய் வைத்து சிந்திக்க வேண்டும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே இவன் இவஞ்சான் அங்கே நடக்கு இங்க நடக்கு எல்லாம் பிசாசு போராட்டம் அப்படி நம்ம சொல்றோம் உண்மைதான் சில மனுஷர்களால தீமை வருது பிசாசின் கிரியைகள் தான் நமக்கு எதிராக வருது ஆனால் அதுக்கு வாசல் திறந்து கொடுத்தது யார் அதை குறித்து முதலாவது நம்ம சிந்திக்க வேண்டும் பைபிள் சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அல்லூயா அப்போ பிசாஸ் வந்து எல்லா இடமும் சும்மா நுழைய முடியாது அவனுக்கு நம்ம இடம் கொடுத்து அவன் என்ன செய்வான் உள்ளே நுழைவான் அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும் இன்றைக்கு என் குடும்பம் மறுபடி மதில் சூழ்ந்த பட்டணமாய் அரணான ஒரு பட்டணமாக மாற வேண்டும் அதற்கு என்ன செய்வது முதலாவது நம்மிலிருந்து தான் அந்த அந்த சீர்திருத்தத்தை அல்லது அந்த சரிப்படுத்துறத நம்ம ஆரம்பிக்க வேண்டும் அல்ல நான் முதலாவது யோசித்து பார்க்கணும் ஏன் இது எனக்கு வந்தது எப்ப இருந்து இந்த பிரச்சனை எனக்கு ஆரம்பமானது இந்த பிரச்சனைகள் ஆரம்பமாகிற காலகட்டத்திலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவுகள் அந்த விஷயங்கள் எப்படி இருந்தது இதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா நிச்சயமா அந்த ரூட் ஆணிவேர் கண்டுபிடிச்சிருவோம் என்ன அதை நம்ம அது நிரந்தரமான ஒரு விடுதலை வரும் பல வேளைகளில் தேவ மக்கள் தங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இவைகளுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறது உண்டு ஆனா அந்த ஜெபம் வந்து ஒரு கிரியை காண முடியல உபவாசிக்கிறார்கள் விழித்திருக்கிறார்கள் கண்ணீரோட ஜெபிக்கிறார்கள் அவ்வளோ ஜபித்தும் சில வேளை பார்த்தா வேற எல்லாம் ஜபம் கேட்கப்படுது மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது பெரிய அற்புதம் நடக்கிறது ஊழியங்களுக்காக ஜபிக்கும் பொழுது அங்கே நல்ல கிரியைகளை நம்ம உடனுக்குடனு கேள்விப்படுறோம் ஆனால் என் வாழ்க்கைக்கு மட்டும் ஏன் இந்த விஷயத்தில் விடுதலை வரமாட்டேங்குது ஏன் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இந்த விடுதலை வரமாட்டேங்கன்னு சொல்லி பலவேளை நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம் ஆனால் அன்பானவர்களே முதலாவது கொஞ்சம் அமைதியாக தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் சிந்திப்போம் என் வீடு ஒரு சமாதானமாக இருந்துச்சே எப்ப இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு என்னென்ன பிரச்சனை ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில் என்னோட ஜப வாழ்க்கை எப்படி இருந்தது நான் பைபிள் வாசிக்கிற நிலைமை எப்படி இருந்தது கர்த்தரோடு உள்ள காரியம் எப்படி இருந்தது நான் என்னோட சுபாவம் எப்படி இருந்தது என்னோட கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்தது என்று கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது ஆவியானவர் சில காரியங்களை நம்ம காண்பித்து தருவார் அல்ல அப்ப அங்க நம்ம கண்டுபிடிப்போம் மிகமையா பாருங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டான் அவன் பாபிலோன்ல இருக்கும் பொழுது எருசலேமில் உள்ள செய்தியை இங்கிருந்து வந்தவர்கள் சொன்னார்கள் சொன்னோடனே அவன் ரொம்ப பாரம் உண்டாயிற்று ஜபித்தான் உபவாசிட்டு ஜபித்தான் அதுக்கு பிறகு பாருங்க ராஜாவிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரான் வந்த பிறகும் அவன் முதல்ல என்ன செய்யறான் உடனே எதுவும் செயல்பட ஆரம்பிக்கலை அவன் தனியாக போய் எல்லாம் சுற்றி பார்க்குறான் எங்க எங்க எவ்வளோ உடஞ்சிருக்கு எந்த இடத்துல மதில் எந்த அளவுக்கு இருக்குது என்று பார்க்குறான் அந்தந்த ஏரியாவில் யார் யார் குடியிருக்கிறாங்க அதையும் அவன் பார்த்துக்கிறான் எல்லாம் ஒரு அழகான ஆய்வு செய்கிறான் ஆய்வு செய்துட்டு வந்து அப்போ அங்கே அதிகமான கட்டுமான வேலை இருக்குது இங்கே கொஞ்சம் கட்டினா போதும் அங்கே இப்படி இருக்குது இங்கே எல்லாம் குழம்பினிக்கு கொஞ்சம் இடிச்சுட்டு தான் கட்டணும் எல்லாமே அழகாக திட்டம் போட்டான் திட்டம் போட்டுட்டு அங்கே பிரதான ஆசாரியர்கள் கூடியிருக்கிறார்கள் இங்கே இவங்க கூடியிருக்காங்க அங்கே அவங்க கூடியிருக்காங்க அப்புறம் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள எல்லாம் ஒருங்கிணைச்சி அவங்கள வச்சு அழகாக கட்டி முடித்தான் லேலூயா ஸோ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலே வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் அமைதியாக ஆண்ட ஒரு பாதத்தில் நாம் இருந்து நம்முடைய காரியங்களை நாம் முதலாக கண்டுபிடித்து ஆண்ட தாழ்த்தி ஜோம் பண்ணி அதுக்கு பிறகு தெரியும் அதிலிருந்து புருஷனுடைய செயல்பாடு எப்படி மாறி இருக்கிறது பிள்ளைகளுடைய செயல்பாடு எப்படி மாறி இருக்கிறது உறவினர்களுடைய செயல்பாடு எப்படி மாறி இருக்கிறது அயலகத்தார் பலர் சேர்ந்து தான் ஒரு குடும்பம் என்கிற அந்த இதுல ஈடுபடுகிறார்கள் அப்போ இங்க இருந்த எல்லாமே இன்றைக்கு வித்தியாசமான கஷ்டங்கள் நமக்கு வந்து கொண்டு பிறகு ஒன்றொன்றாக நாம் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபித்து அப்படியே ஒன் பை ஒன் நாம முன் செல்லும் பொழுது கர்த்தர் பரம நிகேமியா நம்முடைய அலங்கங்களை கட்டி தருவார் அல்ல நிச்சயமாய் கர்த்தர் கட்டுவார் ஆகவே தேவ மக்களே நம்முடைய வாழ்க்கையை குறித்து கவனிப்போம் காயினுடைய வாழ்க்கை அவன் நல்ல ஒரு வாழ்க்கை பெற்றவன் அது ஏவாளுக்கு அதாவது மனுஷனில் முதல் பிறந்தவன் காயின் செழிப்பான காலம் எந்த மாசு இல்லாத உலகம் அழகான நிலைமை ஆனால் அவனை வந்து பிசாசு சோதிச்சுட்டே இருக்கான் பிசாசு அவன் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடந்தான்னு பைபிள் சொல்லுது எதுக்கு தம்பி மேலே எரிச்சலை கிளப்பிக்கிட்டே இருக்கான் தம்பிக்கு காணிக்கை மட்டும் கர்த்தர் அங்கீகரித்துருவாரா ஏன் உனக்கு காணிக்க நல்ல காணிக்க இல்லையா உனக்கு இதை அங்கீகரிக்க மாட்டாரா அப்படி ஒரு விதமான ஒரு இதை அவன் உண்டாக்கிட்டே இருக்கான் சத்ரு வாசப்படியில் படுத்துட்டு காயினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் தாக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படி தான் நடக்கும் நம்ம வீடுகளில் உள்ள அவனுக்கு வர முடியாது வெளியே கிடப்பா வெளியே கிடந்து உள்ளே அவன் என்ன செய்கிறான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்ம சிந்தனைகளை அப்போ இவன் இவன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பொழுது கர்த்தரும் காயினுக்கு வாழ்க்கையில் குறுக்கிடுறாரு வந்து சொல்கிறார் காயினே நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா நீ தீமை செய்தராத அந்த பாவம் வாசப்படியில் படுத்து கிடக்கு அவன் ஆசை ஒன்றை பற்றி கொண்டிருக்கு இப்போ நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் அல்லூயா இப்படி நேரடி தேவ ஆலோசனை பெற்றான் தேவ எச்சரிப்பை பெற்றான் ஆனால் அவன் அதை அல்ல தட்டிக்கிட்டு அந்த பிசாசு போட்ட அந்த சிந்தனைக்கு வாசலை திறந்து கொடுத்தான் பகை எரிச்சல் அது கொலை பாதகமாக மாறினது தான் பிசாசுக்கு இடம் கொடுத்தது இப்படி காயின் நல்லா இருந்த தன் வாழ்க்கையில் ஒரு எரிச்சல் சகோதரனுக்கு மேலே ஒரு கோபம் பொறாம ஏன் ஏன் காணிக்க அங்கீகரிக்காம அவன் காணிக்க அங்கீகரிச்சார் அப்படியெல்லாம் ஒரு எரிச்சல்ல அப்போ அந்த தேவனே நேரடியாக பேசினப்புறம் அவன் தேவனை கண்டுகொள்ளலை ஏன்னா தேவன் மேலே அவனுக்கு கோபம் இருந்திருக்கும் இவர் அவனுக்கு காணிக்க அங்கீகரிச்சு ஏன் காணிக்க அங்கீகரிக்காதவர் தானே அப்படி நினைச்சிருப்பானோ என்னமோ கடைசியில பாருங்க இவன் வாழ்க்கையில பிசாசு புகுந்தான் தேவ கோபம் வந்துச்சு தேவன்ட வாயிலிருந்து சாபத்தை பெற்றான் நிலையற்ற அலைகிறவன் போனான் அமேன் அமேன் எனவே தேவ பிள்ளைகளே எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் இடம் கொடுத்துட்றோம் அதான் பிரச்சனை நாம் இடம் கொடுக்கும் பொழுது இந்த பொல்லாத போராட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறது வந்து விடுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே அநேகருடைய வாழ்க்கை பைபிளில் படிக்கிறோம் நல்லா இருந்த வாழ்க்கைகள் ஏதோ ஒரு ஆசையினால் அல்லது ஒரு ஆத்திர செயலினால் அல்லது யாரோ வருடைய தவறான ஆலோசனைனால பிசாசின் சூழ்ச்சிகளினால் எங்கேயாவது ஒரு தீமைக்கு இடம் கொடுத்துறது தவறான ஆளுக்கு வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்துறது வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு தொடர்புக்குள்ளே போயிடுறது இந்த மாதிரி எங்கேயோ ஒன்று பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எல்லா எல்லா பாதிப்பும் வராது அது வந்து முளை முளை போட்டால் அது வளர்ந்து அது பயிராகி அது வேலை செய்யும் இதே மாதிரி தான் சாத்தான் விதைக்கிற தீமைகளும் முதல்ல நன்மையாக தெரியும் இன்பமாக தெரியும் நல்லது போல் தெரியும் அது அப்படியே வளர்ந்து வர வர அது ஒரு கலை அந்த கலை ரொம்ப தீமைகளை கடைசியில் செய்யும் அந்த தீமை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்மளால தாங்க முடிகிறது இல்லை அதனால இன்றைக்கு எந்த பிரச்சனையிலிருந்தும் ஏசு நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அல்ல லூயா இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கு உங்கள் குடும்பம் எந்த சூழ்நிலையில் ஒரு மதிலிடிந்த பட்டணம் போல இருக்கிறதா கொஞ்சம் வருஷங்களாக ஓயாத நோய் நோயின்னா நோய் தாங்க முடியல சும்மா அங்கே அவங்களுக்கு சோமில்லை இவங்களுக்கு சோமில்லைன்னு கேட்டால் அடுத்த உடனே இங்கே வந்தாச்சு இதே நிலமையா இருக்கு என்ன ஆண்டு ஒரு இது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் சில இடத்துல பார்த்தா நல்லா தானே சம்பாதிக்கிறோம் புருஷன் சம்பளம் இருக்கு மனைவி சம்பளம் இருக்குது பிள்ளைகளும் படித்து வர்றாங்க பிள்ளைகள் வேலையில் ஏறுறாங்க ஆனால் கடன் மட்டும் மாறலை வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கிறோம் அதில் ஒரு முன்னேற்றமே கிடையாது அப்போ இப்படி எந்த இடத்துல மதில் இடிந்திருக்கிறது எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இல்லை நமக்கு நிறைய காரியம் நல்லா இருக்கு சில சிலவேளை ஒரு அறுபது பர்சன்ட் பல காரியம் பரவாயில்லையே மற்றவங்களாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கார் அல்ல லூயா ஆனால் ஒரு நாற்பது பெர்சன்ட் அல்லது ஒரு இருபது பெர்சன்ட் அங்கே கொஞ்சம் வாசல் திறந்து கிடக்கு அங்கே அந்த மதில் இடிந்து கிடக்கு அது வழியா உள்ள வந்து பெரிய தொல்லையா இருக்கு இருக்கிற சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாம இருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஒரு சமாதானமாக வைத்து வாழ முடியாதபடிக்கு அந்த பிரச்சனை வந்து மொத்தத்தையும் குழப்பிக்கொண்டே இருக்கிறது இந்த நிலைமைகளில் நீங்கள் இருக்கும் பொழுது இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள் இந்த மதிலிடிந்த பட்டணத்தை அரணான பட்டணமாய் மாற்ற ஏச விரும்புகிறார் நீங்கள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் பல ஆண்டவருடைய ஒழியத்துக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் அவர் உங்கள் மேல் மனதுக்குகிறார் ஆனா உங்க வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்பணும்னா நீங்க கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அல்ல ஒரு நெகேமியா வந்தார் அவர் தான் அதை அந்த மதில கட்ட போறார் ஆனால் பாருங்க அந்தந்த ஏரியாவில் இருந்தவங்க ஒத்துழைச்சாங்க அவங்களும் கூட சேர்ந்து என்ன பண்ணாங்க கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படி அந்த நிகைமையாவோடு இவங்க கை கொடுத்ததுனால தான் அந்த மதில் ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டாது அல்ல இல்லையா அப்போ கூட நிறைய எதிர்ப்பு வந்துச்சு கட்டுகிறவருடைய கைகள் தளரத்தக்கதாக சன்பல்லா தொபியா போன்றவர் ரொம்ப ரொம்ப எதிர்ப்புகளை கொண்டு வந்தார்கள் ஆனால் அதன் நடுவில் அந்த ஜனங்கள் இந்த நெகேமியா சொல்ல கேட்டு அந்த மனுஷனோடு ஒத்துழைச்சு நின்றாங்க அல்லையா அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பரம நெகேமியா அவர் இறங்கி நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நாம் அவரோட கூட நிக்கணும் அல்லையா கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதான்னு சொல்லியிருக்கு அப்போ அந்த வசனத்துல தெரியுது கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர் அல்லையா அப்படித்தானே அவர் கட்டட்ட நம்ம மட்டும் கட்டினா வராது அவர் கட்டுகிறவர் வீட்டை கட்டுகிறவர் வீட்டில் இடிந்த பாகத்தையும் கட்டுகிறவர் அதே வேளையில் அவரோடு கூட கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு ஒருத்தனை சொல்கிறாரு அவன் வீட்டை கட்டுகிற புருஷனா இருக்கிறான் நீதிமொழி பதினான்கு ஒன்றிலே புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை என்ன செய்கிறாள் கட்டுகிறாள் சொல்றார் அப்ப அந்த ஒரு புத்தியுள்ள மனைவி ஒரு புத்தியுள்ள மனுஷன் ஞானமுள்ள ஒரு மனுஷன் புருஷன் ஒரு புத்தியுள்ள மனைவி இவங்களும் கட்டுறாங்க அவரும் கட்டுறார் மூணு பேரும் சேர்ந்து கட்டும்போது தான் அந்த கட்டுமானம் சரியா வருது அல்ல இல்லூயா நம்ம ஊர்ல கொத்தமா கொத்தனார் கட்டுவார் கையால் என்ன செய்வார் வெளியூர்ல சித்தாள் சித்தாள்னு சொல்லுவாங்க அவங்க கூட சேர்ந்து நிற்பாங்க அப்போ கொத்தனார் தான் மெயினாக கட்டுறது ஆனா இந்த கையால் இல்லாம அவரால் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது கையாள்களும் கரெக்டாக நிக்கணும் அப்போ நம்ம குடும்பத்தை கட்டுகிற மேஸ்திரி அவர் தான் அல்ல ஆனால் புருஷனும் மனைவியும் அவரோடு கூட நின்று என்ன செய்யணும் கட்டணும் இந்த கையால் சித்தால் தன்னிஷ்டத்துக்கு செய்ய முடியாது கொத்தனார் சொல்லது தான் என்ன செய்யணும் கேட்டு செய்யணும் தான் அது சரியாக இருக்கும் அல்ல லூயா எனக்கும் கட்ட தெரியும்னு சொன்னால் சுவரடிஞ்சு விழுந்துரும் கட்ட முடியாது ஆகவே நாமாய் கட்டினால் முடியாது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா ஆனால் கர்த்தரோடு சேர்ந்து நம்ம கட்டணும்னு சொன்னால் அது நிற்கும் அல்ல இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது தான் பல பலவேளை சொல்றோம் ஆண்டவரே குடும்பத்தில் இதை சரியாக்குங்க அதை சரியாக்குங்க இதை சரியா சொல்றோம் இப்ப ஆண்டவர் நம்முடைய சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் அல்லா நாம் ஜெபிக்கணும் நாம் குறைகளை கண்டுபிடிக்கணும் நாம் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கணும் அதுல தேவன் நம்ம என்ன செய்ய சொல்றாரோ அதை நம்ம கூட நின்று செய்யணும் அல்லா சிலர் வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தர் இன்னார்ட்ட போய் நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லலாம் எனக்கு தெரியல ஒவ்வொரு சூழ்நிலை ஆனால் ஆவியானவருக்கு தெரியும் அவர் வந்து உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த அவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் எங்கேயோ ஒரு சூழ்நிலை உண்டாகி நீங்கள் செய்த ஒரு தவறாக இருக்கலாம் அதுக்கு உங்களால் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அவங்கள்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு கர்த்தர் சொன்னார்னா நீங்கள் தயங்காதீங்க நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அங்கேயும் கர்த்தர் உங்களோட இருப்பார் அல்ல இல்லையா உங்களை வெக்கப்பட விட மாட்டாரு தைரியமாக போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா அந்த கட்டை அப்படியே அறுக்கப்பட்டு போயிடும் அல்ல லூயா அந்த மன்னிக்காரோ இல்லையோ அதை அவர் பார்த்துக்கிட்டு அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது ஆனால் கர்த்தன் நம்மளை கேட்க சொன்னாரா நம்ம உடனே நல்லா ஜெபித்து தைரியமாக போய் என்ன பண்ணிடணும் பக்குவமாக ஒரு மன்னிப்பை கேட்டுறணும் கேட்டுட்டு அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா சரி ஏற்றுக்கொள்ளலைனாலும் சமாதானமாக வந்துடணும் சிலர் அப்போ போய் பிரச்சனை உண்டாக்க பார்ப்பாங்க மன்னிப்பு கேட்க போனாலும் ஒரு புத்தி கிடையாது அவங்களுக்கு அப்பவும் பிரச்சனையில் உண்டாக்கும் வாய்க்கு வாய் கொடுக்கக்கூடாது எப்போ சரிப்பா நான் செய்ததெல்லாம் மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன் நீ என்னை மன்னிச்சிக்க அது போக தேவையில்லாம் பேசுனா சரி பரவாயில்ல நான் போயிட்டு வரேன்ட்டு பேசாமல் என்ன செய்யணும் எழும்பி வந்துடணும் திரும்ப அடுத்த பிரச்சனை அங்கே உருவாக்குறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது இவ்வளவு செஞ்சீங்கன்னா கட்டுகள் அறுபடும் இல்லை லூயோ சில வேளை ஆண்டவர் இன்னும் பொருளை கொண்டு திரும்ப கொடுன்னு சொல்லலாம் அது கொடுக்க தயங்கவே கூடாது அது என்னுடையது அல்ல நான் ஏதோ அன்னைக்கு வலுக்கட்டாயமாக வாங்கிட்டேன் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அதுதான் அவ்வளோத்துக்கும் பிரச்சனை நீ உன் குடும்பமாக இன்னைக்கு மதிலடிஞ்ச பட்டணமாக கிடக்கிறது காரணம் அதுதான் கொடுத்துரு கொடுத்துருவோம் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல நமக்கு வேண்டிய சமாதானமும் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டிய தெய்வீகம் நமக்கு வேண்டியது பரலோகம் அல்ல லூயா இந்த சொத்தை வச்சுக்கிட்டோ அந்த பொருளை வச்சுக்கிட்டோ நாம் ஒன்றும் வாழ்ந்துற போகிறதில்லை அதை வச்சிட்டு தான் இவ்வளோ பிரச்சனைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் ஆகவே இப்படி கர்த்தர் என்ன கைடன்ஸ் கொடுக்கிறாரோ நிகைமையாக சொன்னது போல அவர்கள் செய்தார்கள் அவர்களுடைய பட்டணம் அரணான பட்டணமாய் மாற்றப்பட்டது அல்லே லூயா அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி வழி நடத்துகிறாரோ அதுக்கு நம்ம ஆயத்தமா இருப்போம் அது வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரே வழி நடத்துதல் கிடையாது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வழி நடத்துதல் கர்த்தர் தருவார் அல்லே லூயா ஆகவே தேவ பிள்ளைகளே அந்த திறந்த உள்ளத்தோடு என் குடும்பம் சமாதானமாக இருக்கணும் என் குடும்பத்தில் அன்பு இருக்கணும் என் வாழ்க்கைக்குள்ள எல்லாம் தங்கணும் நான் உழைக்கிறது பிரயாசப்படுறது நிலை நிற்கணும் எனக்கு தெய்வீகத்தில் நான் வளரணும் இதுக்கெல்லாம் அன்றுவரையே சொல்லுங்க என்ன செய்யணும் அப்படி இந்த மதிலிடிந்த பட்டணம் போல் இருக்கின்ற வாழ்க்கைகள் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக மறுபடியும் ஒரு பாதுகாக்கப்பட்ட வாழ்வாக மாறும்படி கர்த்தர் உதவி செய்வாராக இதே எருசலேமின் மதில் ஒரு நாள் படைகளால் சூழப்பட்டு நின்றது பாபிலோனியருக்கு முந்தினவர்கள் அசீரியர்கள் சனகரிப் என்கிற ராஜா அவனுடைய ஒரு பெரிய பட்டாளத்தை ரப்சாக்கே என்று சொல்லக்கூடிய தளபதி தலைமையில் விரோதமாக அனுப்பியிருக்கான் அவன் வந்து எருசலேம் அந்த கோட்டையை சுத்தி நிற்கிறான் உள்ளே இசைக்கியா ராஜா இருக்கிறார் அவர் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலம் அப்போது அவருக்கு தெரிஞ்சுட்டு எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டோம் ஒன்றுமே செய்ய முடியாது ஆசிரியன் பெரிய படை நம்மால் அவனை எதிர்க்க முடியாது இப்போ வந்து முத்திக்க போட்டுட்டான் அப்போ எசைக்கியா செய்த வேலை பைபிளில் நம்ம படிக்கிறோம் அவன் நேராக தே தன் வஸ்திரத்தை ராஜவஸ்திரத்தை கிழிச்சிட்டு இந்த சாக்கு வஸ்திரம் கட்டிக்கிட்டு நேராக போய் எங்கே போனார் ரெட்டு கட்டி கொண்டு தேவாலயத்தில் போய் உட்காந்து ஜோம் அண்ணார் ஒரு அலுவலியா சொல்லுவோம் தேவாலயத்தில் போய் உட்காந்து ஜோம் பண்ணார் எந்த ராஜாவும் அப்படி செய்ய மாட்டான் ஏன்னா ராஜா தான் முழு பொறுப்பு அந்த பட்டணத்துக்கு பட்டணவாசிகள்லாம் ராஜாவுக்கு முகத்தை தான் பார்ப்பாங்க சத்துரு வந்து நிற்கிறான் இவர் என்ன செய்ய போகிறார் என்ன செய்ய போகிறார் அவன் உடனே மந்திரி சபையை கூட்டுவான் அடுத்து இராணுவத்தை கூட்டி பலப்படுத்துவான் இதான் ராஜா செய்கிறது இவர் அதை ரெண்டையுமே செய்யாமல் நேராக எங்கே போய் உட்காந்துருக்காரு தன் ராஜவஸ்திரத்தையும் கிழிச்சு போட்டுட்டு தேவாலயத்தில் உட்காந்துருக்கிறார் எத்தனை பேர் சிரிச்சானோ தெரியல எத்தனை பேர் ஐயோ இவன் கையில் மாட்டி நம்ம என்ன போறோம்னு சொன்னானோ தெரியல அவர் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலை இந்த இடத்துல கர்த்தர் தான் என்னை காப்பாற்ற முடியும் அல்ல லூயா என் ஜனத்தை கர்த்தர் நினைச்சா தான் காப்பாற்ற முடியும் அவன் போய் அங்கே இருந்தான் அதுக்கு பிறகு பாருங்க எசை ஏசாயா தீர்க்கதரிசி இருந்த காலம் அவர்கிட்ட சிலர் அனுப்பி அவன் ஜோமன்ன சொன்னான் அவர் வந்து ஜோமணிக்கிட்டு ஒரு தீர்க்கதர்சனம் சொன்னார் பயப்படாத வந்த வழியா திரும்ப போயிடுவான் அவன் உள்ளே வரமாட்டான் என்று சொல்லி நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்போ இவருக்கு ஒரு தைரியம் வந்துச்சு வந்து பழையபடி அவன் தேவாலயத்துலேருந்து வந்தான் வந்து கொஞ்ச நாள் ஆகுது ஏசாயோ தீர்க்க தரிசனமும் சொல்லியாச்சும் அவன் திரும்ப போயிடுவான்னு ஒன்றுமே நடக்கலை அவன் திரும்ப போகிற மாதிரியும் இல்லை இங்கேயும் இவங்களுக்கு பட்டணத்தை விட்டு வெளியே போக முடியாது இனி நாள் போக போக பஞ்சம்பட்டினி வரும் அந்த சூழ்நிலை இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது திடீரென்ற இந்த ரப்ஸாக்கே ஒரு கடிதம் கொடுத்து விடுறான் இந்த ராஜாவுக்கு கடிதம் ரொம்ப மிரட்டல் கடிதம் அந்த கடிதத்தை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பயமாக இருக்குது ஆனால் இந்த ராஜா செய்த வேலை திரும்பவும் ரெண்டாம் விசை அந்த கடிதத்தையும் கையில் எடுத்துகிட்டே தேவாலயத்துக்கு போனான் அல்ல லூயா அங்கே போய் ஆண்டவருக்கு முன்னால் அந்த கடிதத்தை வாசித்து காட்டினான் ஆண்டவரே இங்கே பாருங்க சத்ரு இந்த மாதிரி கடிதம் அனுப்பி வச்சுருக்கான் என்று சொல்லி அதை அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அன்றைக்கி இசைக்கா சிந்தனையில் என்னெல்லாம் ஓடி இருக்கும் நான் போய் ஆண்டவருக்கு முன்னால் என்ன தாழ்த்தினேன் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லி அனுப்பினார் ஆனால் ஒன்றுமே நடக்கலை என்ன தீர்க்க தரிசனம் என்ன ஜபம் என்ன ஆலயத்துக்கு ஓட்டம் அப்படி தான் அவன் நினச்சிருக்கணும் நியாயமாக இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் பிரச்சனை வந்தால் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் முயற்சியெல்லாம் எடுப்பார்கள் அடுத்தது தளர்ந்து போயிடுவார்கள் ஆ என்ன பார்த்தோம் என்ன கண்டோம் இப்படி நிறைய பேருக்கு சோர்வுகள் வருது அந்த மனுஷனுக்கு அது வரல அவன் இன்னும் திரும்பவும் கத்திரிடத்துல போனான் அல்ல லூயா அது பிறகு பாருங்க அவனும் ஏசாயாவும் சேர்ந்து ஜோம் பண்ணாங்கன்னு நாலாவது புஸ்தகத்தில் எழுதியிருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கத்தரை நோக்கி ஜோம் பண்ண ராஜாவும் தீர்க்க தரிசியம் அன்னைக்கு ராத்திரி தான் ஆண்டவர் அசீரிய படையில ஒரு தூதன் அனுப்பினார் அல்ல லூயா ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேரை என்ன பண்ணிட்டான் அந்த தூதன் அடிச்சிட்டான் அது மட்டும் இல்ல இந்த சனகரிப்புக்கு அந்த சக்கரவர்த்திக்கு எதிராக எத்தியோப்பியா ராஜாவா ஆண்டவர் எழுப்பி விட்டார் திராக்கா என்பவன் அவன் அவனோட பலசாலி அவனுக்கு பலசாலி வந்ததுனால இனி அவன் அவனை காப்பாற்றுறதுக்காக இப்போ எரசலேமோ ஒன்றும் செய்யான்டா பிறகு பார்த்துக்கலாம் ரப்சாக்கு நீ திரும்ப வந்துரு நம்ம முதல்ல நம்மளை காப்பாற்றுவோன்னு சொல்லி அப்படி திரும்பி போயிட்டான் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று அல்ல லூயா அவன் இதில் கயர் போட்டு அவனை என்ன செய்வேன் திரும்ப கொண்டு போயிடுவேன்னு சொன்னார் அதே மாதிரி கொண்டு போயிட்டார் அல்ல லூயா அப்ப பாருங்க இந்த விஷயத்துல ஒன்று நம்ம பிரச்சனை வந்தா விடுதலை கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜபம் பண்ணணும் அல்ல லூயா கர்த்தரை விட்டு நம்முடைய முகத்தை என்ன செய்யக்கூடாது எடுக்க கூடாது சில தீர்க்க தரிசனங்கள் சில வாக்கு தத்தங்கள் கிடைச்ச வருஷங்கள் ஆகுது ஒன்றும் ஒரு அசைவில்லையேன்னு நினைக்கலாம் அசைதோ அசை இல்லையோ என் கர்த்தர் செய்ய வேண்டியத கரெக்டான நேரத்தில் செய்வார் அல்ல லூயா சோ அந்த வாக்குத்த விடக்கூடாது இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம விட்டுறக்கூடாது அதை பற்றி கொண்டு எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும் ஆமேன் வெறும் தீர்க்க தரிசனத்துக்கு பின்னால ஓடவோ அற்புதங்களுக்கு பின்னால ஓடவோ அல்லது அப்படி அல்ல நமக்கு அதெல்லாம் தரக்கூடியவர் யாரு கர்த்தர் அவரை உறுதியா பார்ப்போம் கடைசியில டக்கு என்று கட்டுகள் அறுபடும் விடுதலை வரும் அல்ல லூயா சரி அப்போ இங்க முதல்ல நம்ம பார்த்தோம் எருசலே மதிலடிந்த பட்டணமா கடந்துச்சு ஏன்னா அன்றைக்கு இந்த ராஜாக்களுடைய பேரெல்லாம் சொன்னன்னே ஆசா அப்படி வர்சையா சிதைக்கியா கடைசி ராஜா ஒருத்தனும் ஜோம் பண்ணுறதும் கிடையாது ஒருத்தனும் தேவன பிரியமாக நடக்கிறதும் கிடையாது எல்லாரும் தாவீதியின் பிள்ளைகள் தான் வம்சம்தான் ஆனால் ஒருத்தனுக்கு தெய்வீகம் கிடையாது கடைசியில் சத்ரு உள்ள புகுந்தான் ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள கட்டம் தான் இது இசைக்கிய ராஜா காலம் அந்த ஒற்றை மனிதன் ஆண்டோருக்கு பயந்து பிரச்சனையில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவனுடைய பட்டணம் அரணான பட்டணமாய் நின்றது அல்ல அப்போ நம்ம குடும்பத்திலே பல புயல் காற்றுகள் வீசும் பொழுது பல பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் அந்த மனாசே சிதைக்கியா போன்றவர்களை போல சும்மா உலக மனுஷர்களை போல இருந்தோம்னா எல்லா பிரச்சனையும் உள்ளே வரும் ஆனால் நாமோ எசைக்கியாவை போல ஜெபிக்கிறவர்களாய் திரும்பவும் ஜெபிக்கிறவர்களாய் கத்துடைய தீர்க்க தரிசனங்களை நம்புகிறவர்களாய் வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளுகிறவர்களாய் சத்ரு நம்மோட எத்தனை மடங்கு பெருசா இருந்தாலும் அவனை பற்றி அல்ல அவனை விட பெரியவர் என் கர்த்தர் அவர் சொல்லி இருக்கிறார் அவர் செய்வார் என்று உறுதியோடு நாம இருந்தோம்னா நீங்க அந்த ஒரு எசைக்கியா மூலம் உங்க குடும்பத்தை கத்தர் பாதுகாப்பார் பிரியமானவர்களை பயப்படாதிருங்கள் அந்த ஒரு எசைக்கியா கொண்டு அந்த பட்டணத்தை பாதுகாத்தவர் இன்றைக்கு உங்கள் மூலம் உங்க குடும்பத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே தேவன் மதிலடிந்த பட்டணம் போல் இருக்கிற குடும்பங்களை இன்றைக்கு அரணான பட்டணமாய் மாற்ற விரும்புகிறார் அல்ல லூயா கண்டிப்பாக செய்வார் நீங்கள் விசுவாசியுங்கள் இன்றிலிருந்தே அதற்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள் குறிப்பாக நடுகிறவு நீங்கள் ஜெபி தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்கள் குடும்ப பிரச்சனைகளை உங்கள் குடும்பம் சந்திக்கிற இந்த நெருக்கங்களை டெய்லி கத்தட்ட சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார் திரும்பிக்கா ஜபத்தை மாத்திராதீங்க அவர் சில வேலை நாம் செய்ய வேண்டியதையும் சீர்திருத்தத்தையும் சொல்லுவார் அதுக்கும் நம்ம இருதயம் திறந்ததா இருக்கணும் லூயா சும்மா நம்ம சைடையே யோசிக்காம செய்யும் செய்யும் அதை பண்ணும் இதை பண்ணும்னா ஒரு எஃபெக்ட் இல்லை நான் பண்றேன் மகனே மகளே நீ கொஞ்சம் இதை செய் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அல்ல லூயா ஸோ அந்த பாகத்தையும் நீங்கள் திறந்து வைங்க நீங்கள் இப்படி ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு பைபிள் வாசிக்கும் பொழுது வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுவார் ஆமே இது வரைக்கும் பைபிள் வாசித்துட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கு ஊக்கமாக ஜெபிச்சிட்டு இருக்கும்போது வாசிக்கிற வசனங்கள் மூலம் கர்த்தர் பேசுவார் அல்ல லூயா கேட்குற மூலம் கர்த்தர் என்ன பண்ணுவார் பேசுவார் சும்மா சில சம்பாசனைகள் சிலரோடு பேசுறது அது மூலமா கூட பேசுவார் பேசுவார் தரிசனத்தில் பேசுவார் நம்ம சிந்தனைக்குள்ளேயே பேசுவார் கண்டிப்பாக இரண்டாவதாக உங்கள் குடும்பம் உங்கள் வீடு இன்றைக்கு அழுகையின் பள்ளத்தாக்கா அல்லது நீரூற்றா அழுகையின் பள்ளத்தாக்கா அல்லது நீரூற்றா சங்கீதம் எண்பத்தி நான்கு ஆறு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்போம் இங்கு அழுகையின் பள்ளத்தாக்குகள் வருகிறது பள்ளத்தாக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு அழுது கொண்டே போண்டிதான் இருக்க ஆனா அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை சிலர் அதில் அழிந்து போயிருக்கிறாங்க அந்த அழுகையின் பள்ளத்தாக்கோடு வாழ்க்கை போச்சு அழிந்து போயிருக்கிறார்கள் ஆனா சிலரோ அந்த அழுகையின் பள்ளத்தாக்கையே நீரூற்றாக மாற பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு உங்கள் குடும்பம் ஒருவேளை ஒரு அழுகைக்குள் கண்ணீருக்குள் சென்று கொண்டிருக்கிறதா மிகுந்த வேதனை தாங்க முடியல ரொம்ப கண்ணீர் ரொம்ப வேதனை அழுகையின் பள்ளத்தாக்குள்ள போறீங்க ஆனா இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் ஜெயிக்கவும் முடியும் தோக்கவும் முடியும் அது நம்ம கையில் தான் இருக்கிறது ஆமே இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஐயோ எல்லாம் இப்படி ஆகி போச்சேன்னு அழுதே நம்ம அழிந்து போகிறதுக்குள்ள வாய்ப்பும் இருக்குது ஆனால் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் அந்த அழுகையை கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றி நம்முடைய கண்ணீரை மரியாள் இயேசுவின் பாதத்தில் ஊற்றின போல அவர் பாதத்தில் கண்ணீரை விட்டா அந்த கண்ணீருக்கு வேல்யூ உண்டு அல்ல மதிப்பு உண்டு அந்த கண்ணீர் வீணாக போகாது அது நம்மை நீரூற்றுக்கு நேராய் வழி நடத்தும் அல்ல ஸோ இந்த காரியத்தையும் நாம் கவனிப்போம் எல்லா தெய்வ மக்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளை இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு வந்திருக்கிறது ஆபிரக பாருங்கள் எவ்வளோ பெரிய விசுவாச வீரன் முன்பின் தெரியாத அட்ரஸ் சொல்லப்படாத ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் சொன்னார்னு தைரியமாக அதுவும் தன் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வரான் சாராலயம் அப்படி கூட்டிகிட்டு வந்த ஒரு விசுவாச வீரன் அவனுக்கு வந்த அழுகையின் பள்ளத்தாக்கு ஒரு முறை அவன் மனைவி சாரால் பார்வன் பிடிச்சிட்டு போயிட்டான் எவ்வளோ வேதன் அவனுக்கு இன்னொரு முறை அபிமலேக்குன்னு சொல்கிற ராஜா பிடிச்சிட்டு போயிட்டான் ரெண்டு முறை தன் சொந்த மனைவியை அந்நியன் கையில் அகப்பட்டு கொண்டு அவ்வளவு கண்ணீர் விட்ட ஒரு பாத்திரம் ஆபிரகாம் அல்லூயா தேவ மனிதன் விசுவாசிகளின் தகப்பன் தேவனால் அழைக்கப்பட்டு தான் அங்கே வந்தான் நம்ம சொல்லுவோம் ஐயோ தேவனால் அழைக்கப்பட்டவனுக்கு இப்படி வரலாமா வேற எதுவும் நடந்து போட்டு இப்படி ஒன்று நடக்கலாமா அப்படிதான் நம்ம நினைப்போம் ஆனால் அவனுக்கு நடந்துச்சு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நடந்துச்சு எவ்வளவு கண்ணீருக்குள்ள அவன் போயிருப்பான் ஆமேன் ஆனால் ரெண்டு முறையும் கர்த்தர் அற்புதம் செய்தார் அல்ல லூயா கண்ணீர் தான் அழுகையின் பள்ளத்தாக்கு தான் ஆனால் அதோடைய முடிவு நீரூற்றா இறந்தது ஹலோ லூயா தேவ பிள்ளைகளே உங்களுக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறதோ புருஷன் என்னை விட்டு விலகி இருக்கிறார் மனைவி என்னிடத்தில் அன்பா இல்லை பிரிக்கப்பட்டிருக்கிறோம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே வீட்டில் தான் வாழ்கிறோம் பிள்ளைகளாக நல்லா தான் வளர்க்குறோம் ஆனால் எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவு அதை வேறு திசையாக அவர் உள்ளம் திரும்பி போச்சு என்ற வேதனையா அவ உள்ளம் வேறு திசையாக திரும்பி போச்சு என்கிற வேதனையா எத்தனையோ வேதனைகள் கண்ணீர்கள் அழுகையின் பள்ளத்தாக்குகள் சில புருஷன் மனைவிக்குள் இருக்கத்தான் செய்கிறது சில பெற்றோர் பிள்ளைகளுக்குள் இப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்குகள் இருக்கத்தான் செய்கிறது அந்த வழியில் யார் கடந்து போயிட்டு இருந்தாலும் நீங்க தயவுசெய்து பயப்படாதீங்க அல்ல லூயா தாவிது சிக்கலாகலே அவன் பாருங்க ஒரு யுத்தம் முடிச்சு திரும்பி வர்றான் இங்க பார்த்தா மனைவி இல்லை பிள்ளை இல்லை யாரும் அவனுக்கு மட்டும் அவன் கூட இருந்த அத்தனை பேருடைய மனைவிகளும் காணல சிறை சத்ரு வந்து பிடிச்சிட்டு போயிட்டான் அன்றைக்கி பைபிள் சொல்லுது தாவீது அழுதான் அல்லையில லூயா எவ்வளோ பெரிய வீரன் அவன் ஆனால் அவன் என்ன செய்தான் தனக்கு பெலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் அல்லையை லூயா என்ன கண்ணீர் என்ன அழுகை இன்னைக்கு தாவியுதுன்னு சொன்னாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இதில் பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரம் தாவியுது அப்ரஹாம் அவங்க கடந்து வந்த பாதைகள் பைபிள் ஓப்பனா நமக்கு எழுதி வச்சிருக்கு அலிலுயா சொந்த மனைவி பிள்ளைகளை அந்நியனுடைய கையிலே சிறப்பிடிக்க கொடுத்துட்டு எப்படிப்பட்ட போர் வீரன் அவன் அவன் அழுதான் 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 அந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் முடிவு பைபிள் சொல்லுது தாவிது சகலத்தையும் திருப்பி கொண்டான் ஒரு அலிலுயா சொல்லுவோ தாவிது சகலத்தையும் திருப்பி கொண்டான் ஏன்னா அந்த அழுகை பிரயோஜனமா மாறிச்சு ஆமே கர்த்தரை நோக்கி பார்த்தான் கர்த்தரை நோக்கி பார்த்தான் பாதத்தில் அழுதவனுடைய நல்லா மூன்று ஆண் பிள்ளைகள் ரெண்டு ஆண் பிள்ளைகள் புருஷனோடு சேர்த்து மூணு ஆண் மக்கள் நகோமி ரொம்ப கம்பீரமானவா ஆகா மூணு ஆண்கள் இருக்கிறார்கள் என் குடும்பத்தில் போய் நான் பழச்சிக்கிடுவேன் இந்த பெத்தலேமில் யார் இந்த பஞ்சத்தில் அடிபடுவான் என்று சொல்லி போனவா கடைசியில் அங்கே போனா முதல்ல நல்லா தான் இருந்தது ஒரு பத்து வருஷ வாழ்க்கை முதல்ல நல்லா இருந்து அங்கே போனா பிள்ளைகளுக்கு வரிசையாக கல்யாணம் நடக்குது என்ன சந்தோஷம் ஆஹா இந்த அந்நிய தேசத்திலும் என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் வாழ்க்கை அடுத்தது இடி விழுது ஒன் பை ஒன் மூணு ஆண் மக்களும் காலி இப்போ மூணு விதவைகள் பாக்கி என்ன கண்ணீர் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க என்ன அழுகையின் பள்ளத்தாக்கு அவள்கிட்ட தவறு இருக்கு ஆனால் அடி பயங்கரமானது ஆனால் கடைசியில் உணர்ந்தா இனி இதுக்கு மேலும் பார்த்துட்டு இருக்க முடியாது நான் செய்த தவறுக்கு நான் திருந்துகிறேன் திரும்ப என் நாட்டுக்கு போகிறேன் அல்ல திரும்ப வந்தா அப்போ பாருங்க அந்த இவா ரூத் கூட வருவேன்னு என்னட்டா அவளும் வர்றா இப்போ ரூத்துக்கு கண்டிப்பாக இங்கே வாழ்க்கையே கிடைக்காது மோவாபிய பண்ணால் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டான் இஸ்ரவேலன் தான் வாரா ஆனால் உள்ளே வந்த பிறவர் பெரிய ஜமீன்தார் போவாஸ் அவன் அவளை கல்யாணம் ஆண்டவர் வச்சார் அல்லை லூயா அங்கே ஒரு பிள்ளை பிறக்குது ஓபைத்துன்னு நினைக்க அவன் பேர் அவன் வந்து தாவீது ராஜாவுடைய தாத்தா தாவீது ராஜாவுடைய அப்பா ஈசாய் ஈசாய்க்கு அப்பா ஓபயது யாருக்கு பிறக்கிறான் அந்த போவாஸுக்கும் ரூத்துக்கும் அப்போ பைபிள் சொல்லுது ரூத் நாலா அதிகாரத்துல நகோமி பிள்ளை பெற்றாள் என்று அயலகத்தார் வந்து வாழ்த்தினார்கள் நகோமியா பெற்றா ரூத்து தான் பெற்றா ஆனால் பாருது நகோமி அட்ரஸ் இல்லாமல் போனவளுக்கு சந்ததி இல்லாமல் போனவளுக்கு எல்லாம் அட்டி வாங்கி வேதனையின் மேலே வேதனையாகி சாபமா மாறி போனவளுக்கு இன்னைக்கு பேர் என்னன்னா நகோமிக்கு என்ன வந்துருச்சு பிள்ளை பறந்துருச்சு அல்லூயா அதான் சொல்றது நம்ம சந்ததியே இல்லாம ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போனாலும் ஆண்டவர் அதையும் உருவாக்க இருக்கிறார் அவளுக்கு அழுக பயங்கரம் வரிசையா மூணு டத்து மூணும் ஆம்பிள்ளைகள் சம்பாதிக்கிறவர்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியவர்கள் மூணும் போச்சு அழுகை 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 அடுத்து ரெண்டு விதவைகளா உள்ள வராங்க வந்து சொல்ல போனா போவாஸ் வயல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி தான் போனா இந்த விழுந்த கதிரை பொறுக்கிறது தான் ரூத்து போனான் அங்க வேலை வாய்ப்பு இல்லை அது வந்து ஒரு மாதிரி யாசிக்கிற ஒரு தன்மை தான் ஆனால் அவளையே அதுக்கு எஜமாட்டியா கத்தர் மாற்றினார் அல்லே லூயா ஸோ எந்த ஒரு அழுகை இருந்தாலும் அந்த அழுகை கர்த்தருடைய பாதத்திலே நாம் ஊற்றுவோம் என்று சொன்னால் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை என்னதான் மாற்றலாம் நீர் ஊற்றாக மாற்றலாம் அல்லே லூயா யோபோடைய அழுகை நமக்கு தெரியும் திடீர்னு ஒன்றும் ஒரு தப்பும் செய்யாதவனுக்கு எல்லா ஆஸ்தியும் போச்சு எல்லா மிருக ஜீவனும் போச்சு போதா குறைக்கு அத்தனை பிள்ளைகளும் ஒரே நாளில் காலி நம்ம இதெல்லாம் நல்லா பிரசங்கம் பண்ணுறோம் நல்ல பைபிளில் படிக்கிறோம் வாழ்க்கையில் இதில் பத்தா வச்சு ஒன்று வந்தால் கூட நம்மளால் செய்ய முடியாது அவ்வளோ வேதனைகளை ஒவ்வொரு தேவ மனுஷர்கள் தாங்கி இருக்கிறார்கள் அல்ல லூயா அது அப்போல்லாம் என்ன அழுகை இருந்திருக்கும் அந்த மனுஷனுக்கு என்ன அழுக அதுக்கு மேலே தன் சரீரத்திலே பாதிப்பு தலை முதல் கால் வரைக்கும் பரு அதுவும் சாதா பருவெல்லாம் என்ன பரு கொடிய பருக்கள் என்ன அழுகை என்ன வேதனை ஆனா அந்த அழுகைக்கு ஒரு முடிவு இருந்தது அன்றைக்கு ஆண்டவர் ரெண்டத்தனையாய் அவனை ஆசிர்வதித்தார் அலே லூயா எனவே இப்படி வரிசையா சொல்லிட்டே போலாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு ஆனால் அவர்கள் அன்னால பாருங்க அவளுக்கு பிள்ளை இல்லாத வேதனை அதுக்கு மேல ஒரு சக்கலத்தை இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கா திரும்ப நிந்தித்து அவமானப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறா தாங்கவே முடியல அழுகையின் பள்ளத்தாக்கு தான் அவ வாழ்க்கை ஆனா ஒரு நாள் தேவாலயத்துல வந்து அந்த சீலோவில் இருந்த கத்தருடைய கூடாரத்திலே வந்து அவ அழ ஆரம்பிச்சா அந்த நாள் அழுகை வாழ்க்கையை மாற்றினது அல்ல பிறகு அவளுக்கு நீரூற்று அவளுக்கு பிறந்த சாமுவேல் தான் தீர்க்கதரிசி அவன்தான் நியாயாதிபதி அவன் தான் அந்த நாட்டுக்கு ஒரு எழுதப்படாத ராஜா அப்படி ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க உதவி செய்தார் அல்லூயா அந்த பிள்ளை நிமித்த வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்தாள் பிள்ளை எல்லாம் அழுதவள் அழுகையின் பள்ளத்தாக்கை தாண்டின பொழுது ஏதோ பாவம் கண்ணீரை தொடச்சு விடுறமா போ உனக்கு ஒரு பிள்ளை அப்படி இல்லை உனக்கு வர்ற தான் தேசத்தை காப்பாற்ற போற பிள்ளை அல்லா வெறும் கண்ணீர் தொடைக்கிற தெய்வம் அல்ல உன் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூச்சாய் மாற்றுகிற கர்த்த அல்லே லூயா இன்றைக்கு அன்பர்களே நீங்க எந்த விஷயத்துல கண்ணீரோட நீங்க நடந்துகிட்டு இருக்கிறீங்க சிலர்லாம் வெளியே சிரிப்பு உள்ள அழுகை வெளியே ஒரு ஒரு நடிப்பு தான் சிரிப்பு அந்த சிரிப்பை பார்த்தாலே செலவில் தெரிஞ்சுப்போம் இவங்க சிரிப்பு நார்மலாக இல்லையே நமக்கே தெரியும் இது வழக்கமாக சிரிக்கிற சிரிப்பு இல்லை உள்ளுக்கு என்னதோ பயங்கரமாக இருக்குது அப்படி ஒரு சமாளித்து என்ன பண்ணுறாங்க சிரிக்கிறாங்க இன்றைக்கி அநேகருக்கு அப்படி தான் இருக்குது வாழ்க்கை ஆனாலும் இந்த மனுஷர்கள்ட்ட போய் அழாதீங்க அது வேஸ்ட் மனுஷன்கிட்ட போய் அழுதா நமக்கு கவலையும் கஷ்டமும் தான் கூடுமே தவிர ஒரு ஆறுதல் கிடைக்காது நல்லவங்க ஆறுதல் சொல்லுவாங்க இப்போ அண்ணாளுக்கு அவள் புருஷன் நல்லா ஆறுதலாக தான் இருந்தான் மோசமானவன் கிடையாது எல்கான்னா நல்ல ஆறுதல் வார்த்தை சொல்லுவான் அதனாலே உனக்கு பத்து பிள்ளை இருக்கிறதுக்கு நான் ஒருத்தன் இருக்கிறது எவ்வளோ பெருசுமா நீ ஏன் கவலைப்படுற இப்படி இப்படி யாராக பேசுவாங்களா அழகாக பேசுவான் ஆனால் அவளுக்கு அவன்கிட்ட கொஞ்சம் ஆறுதல் தான் கிடைச்சே தவிர அவளுக்கு விடுதலை கிடைக்கல அவளுக்கு அந்த சரியான ஒரு கிரியை உண்டாகலை ஆனால் என்றைக்கு ஆண்டோட்டம் வந்து அழுதாலோ அன்றைக்கு அவளுக்கு ஆறுதல் மட்டுமல்ல அவளுக்கு அற்புதமும் நடந்தது அல்லே லூயா சோ இதனால தான் அன்புக்குரியவர்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யறாங்க தப்பு சொல்லலை தான் ஆனா அவங்கள்ட்ட கூட போய் அள வேண்டாம் நாம இயேசு அறிந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்கள் பைபிள் படிக்கிறவர்கள் பரலோராஜ்யத்துக்கு என்று பயணம் செய்கிறவர்கள் நம்ம நம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறவர்களா இருக்கணுமே ஒழிய அவங்கள்ட்ட போய் ஆறுதல் அடைய போகிறவர்களா இருக்க வேண்டாம் நம்ம ஆறுதல் கத்தரிடத்திலிருந்து வருகிறது அதை நிறைவாக பெற்று கொள்ளுங்க எந்த கஷ்டம்னாலும் அவர்கிட்ட போய் விழுங்க அவர்கிட்ட நீங்கள் நதி அளவு கண்ணீர் விடுங்க இடுப்பு நொறுங்க வேணாலும் கண்ணீர் விடுங்க அது எல்லாமே உங்களுக்கு வட்டியும் லாபமாக திரும்ப கிடைக்கும் அல்ல இல்லையா ஆனால் மனுஷன் போய் என்ன பண்ணாதீங்க ஒரு துளி கண்ணீர் கூட விடாதீங்க ஆமே அந்த மாதிரி பட்டத்தை போய் மனுஷன் பேசாதீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உணர்ச்சி வசப்பட்டுருவோம் பிறகு கண்ணீர் வரும் பிறகு எல்லாம் சொல்லிடுவோம் வாயை விட்டு அது வேண்டாம் ஆகவே மனுஷனிடத்தில் அல்ல கர்த்தரை நம்பி கர்த்தருடைய பாதத்தில் எவ்வளவு கண்ணீர் வேணாலும் விடுங்க அவ்வளவு நீர்வுற்றாய் மாறும் லூயா இன்றைக்கு இப்படிப்பட்ட எந்த வேதனைக்குள் நீங்கள் இருந்தாலும் அன்பர்களே இன்றைக்கு அழுகை நல்லது பட் அழுகை யார் பாதத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அதை மட்டும் நீங்க இது பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே பெரிய காரியத்தை செய்வார் அல்லேலூயா மூன்றாவதாக உங்கள் வீடு உங்கள் குடும்பம் கீரை கொல்லையா தோட்டமா கீரை கொல்லையா தோட்டமா ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆகாப் நாபோத் நாபோத்தோடை பேசி உன் தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்து இருக்கிறபடியால் அதை கீரை கொல்லை ஆக்கும்படி எனக்கு கொடு அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன் அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான் மூணாவசனம் நாபோத் ஆகாபை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக இப்போ ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு அது நாபோத்துக்கு விலையேற பெற்றது பிதாக்கள் தந்த சுதந்திரம் அவன் அதை மதிப்பா கனமா ரொம்ப பாசமாக வச்சுருக்கான் திராட்சை தோட்டம் இப்போ ஆகாபுடைய கண்கள் அதை மேலே படுது அவன் அதை பார்க்குறான் எனக்கு ஏற்கனவே நல்லா இருக்குது ஆனால் பக்கத்தில் இருக்கிறத அடிஷனல்லாம் வாங்கி கீரை கொல்லையாக மாற்றும் இவன் கீரை சாப்பிட்றதுக்கு அடுத்தவனுக்கு திராட்சை தோட்டத்தை என்ன செய்யணுமா அவன் கொடுக்கணுமா அதுக்காக அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அப்போது சில வேளை நம்முடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஆபத்துகள் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் குடும்பத்தை ஒரு வேல்யூபிளா விளையேறப்பெற்ற ஒரு திராட்சை தோட்டமாக தேவன் தந்த சுதந்திரம் எத்தனை பேர் கல்யாணம் ஆகணும் விரும்புனா ஆகாமல் இருக்கிறாங்க அன்னைக்கு கல்யாணம் ஆகலை வயசு தாண்டிட்டே போகுது ஆனால் காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி புருஷன் மனைவியாக புருஷ மனைவியா ஆக்கி பிள்ளைகளையும் தந்து வச்சிருக்காருன்னா அது எவ்வளோ விலையேறப்பெற்ற ஒரு திராட்சை தோட்டம் அல்ல லூயா ஆனால் நம்ம குடும்பத்தை நம்ம விளையிற பெறுதாக பார்க்கும் பொழுது வேறு சிலர் அவங்களுக்கு கூடுதல் ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொருளாக பார்க்குறார் அவன் எல்லாம் ஆனால் அவன் வேற ஏதோ ஆசைப்படுறான் கீரை கொல்லைக்கு ஆசைப்படுறான் நம்ம பெற்ற திராட்சை தோட்டத்தை அவன் கீரை கொல்லையாக்கலான்னு சொல்லி பார்க்குறான் இதில் தான் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காலத்தில் பிள்ளைகளெல்லாம் இதில் கருத்துள்ளவர்களாக இருக்கணும் வாலிபர்கள் பாருங்க சின்சோன் அவன் அவன் வாழ்க்கையை நல்லா தான் பார்த்தான் போன வழி செறி அதை விட்டுரும் அது இன்னைக்கு எனக்கு சப்ஜெக்ட் இல்லை ஆனால் எப்படியும் அவன் கல்யாணம் ஆகி அவன் மனைவியை மனைவியாக நல்லா வச்சிடணும் அவன் திராட்சை தோட்டமாக தான் பார்த்தான் பெற்றதாக தான் பார்த்தான் அவன் குடும்பத்தை ஆனால் அவன் மனைவி அதை ஒரு விளையாட்டாக வச்சு மாற்றிட்டான் ஒரு விடுகதை வித்தகனாகத்தான் இவனை பார்த்தாலே ஒழிய ஒரு புருஷன் என்கிற மதிப்போடு என்ன செய்யலை பார்க்கல இவனுக்கு விடுகதைய இவன்கிட்ட கேட்டு வாங்கி நண்பர்கள்ட்ட என்ன பண்ணிட்டா சொல்லி கொடுத்தா அப்போ இவன் யார் உனக்கு இவனை நீ நண்பர்கள்ட்ட விட்டு கொடுக்கலாமா அப்போ அவன் அவ்வளோ தூரம் மனைவி என்கிற பாசத்தோடும் மதிப்போடும் வச்சிருக்கும் போது திராட்சை தோட்டமாக அவன் நினச்சிருக்கான் இவா என்ன பண்ணுறா இது ஒரு கீரை கொல்ல போல கடைசியில் இழந்தா அடுத்து பாருங்க அவ என்ன நடக்குது சின்சோன் கோவத்தில் என்னென்னமோ பண்ணிட்டு வந்துடுறான் அடுத்தது அவள் தகப்பேன் அவளை பிடிச்சி இன்னொரு கல்யாணம் பண்ணால் அவள் ஈஸியாக அடுத்தவொன்னு கல்யாணம் ஆகி போயாச்சு என் புருஷன் வரட்டு அதெல்லாம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் அதெல்லாம் கிடையாது அப்போ அது அவளுக்கு ஒரு விளையாட்டு வாழ்க்கை என்பது அவளுக்கு விளையாட்டு இவனுக்கு வாழ்க்கை சில இடத்துல இந்த பிரச்சனை ரொம்ப இருக்குது குடும்பம் என்கிறதோட மதிப்பு தெரியல சில புருஷனுக்கு சில இடத்துல மனைவிக்கு தெரியல சும்மா உல்லாசமாக வாழணும் ஆடம்பரமாக வாழணும் இருக்கிறதெல்லாம் அழிக்கணும் இ குடும்பம் நாளைக்கு என்ன பண்ணும் வர பணத்தெல்லாம் நீ அழிச்சி என்ன நாளைக்கு உன் வாழ்க்கை என்ன உன் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன அதை பற்றி யோசனை இல்லை எல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்த வீட்டில் ஒரு பொருள் வாங்கியாச்சும் என் வீட்லேயும் வாங்க லோன் வாங்க கடன் வாங்க வட்டி கடன்னாலும் பரவாயில்ல எப்படி போகுது ஏன்னா அவங்க வாழ்க்கையை வாழ்க்கையாய் பார்க்க தெரியாத அதன் பிரச்சனைகள் அநேகம் இருக்கிறது இது சில பிள்ளைகளுக்கு இருக்குது தகப்பண்ட சம்பாத்தியம் என்னென்னு தெரியாது அம்மாவுடைய நிலமை என்ன என் குடும்ப என் வீடு எப்படி இப்போ தான் அந்த பைக் வாங்கணும் இந்த பைக்கு வாங்கணும் இல்லைனா தற்கொலை பண்ணி செத்து போவேன் அது கூட பரவாயில்ல போல இவன் போய் விபத்தில் ஜாகிறதுக்கு என்ன சொல்லக்கூடாது அப்படி அப்படி முட்டாள்தனமாக நிற்கிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் இந்த மாதிரி தீமைகள் அநேகம் இருக்கிறது ஏதோ ஒன்ன பிடிச்சிட்டு அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் ஒத்தப்படி இவளைத்தான் நான் வீட்டில் கொண்டு வருவேன் ஒத்தப்படி அப்போ உனக்கு வாழ்க்கை தெரியல வாழ்க்கைன்னா என்ன ஒரு மனம் மனைவின்னா மனைவியினா எப்படி இருக்கணும் உனக்கு ஒரு புருஷனா எப்படி இருக்கணும் பெற்றோர் பார்த்து வச்சா ஒழுங்காக பார்த்து வைப்பாங்க ஜபத்தோடு செய்தால் இன்னும் மேன்மையாய் செய்வார்கள் உனக்கு ஒரு சபை இருக்கா அந்த சபை நீ பேசு ஆலோசனை தருவார்கள் இதெல்லாம் விட்டுட்டு என் கண்களுக்கு அவள் பெரியமான அவளை நான் அடையன் எனக்கு அவன்தான் நினைச்சிட்டேன் தீர்மானிச்சுட்டேன் என்னென்ன நடக்கிறது வாழ்க்கையை ஒரு விலையற பெற்றதா பார்க்க தெரியல அல்லூயா அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது சில என்ன செய்றார்கள் ஓ இவன்தான் என்று சொல்லி ஒருத்தனோட பழக ஆரம்பிச்சிடறான் ஒருத்தியோட பழக ஆரம்பிச்சிடுறா இவங்க நினைக்கிறது இவங்க உள்ளத்தில் இவங்க எதிர்காலத்தை குறித்து வாழ்க்கை குறித்து எவ்வளோ சீரியஸாக இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களும் இருப்பாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க இவங்க வாழ்க்கை என்று அவனோடு பழக அவன் வாழ்க்கைன்னு நினைக்கல சும்மா டைம் பாஸ்ன்னு நினைக்கிறான் சும்மா ஒரு விளையாட்டு அவனுக்கு நேரம் போக்கு இது தெரியாது பேசுகிற வார்த்தையெல்லாம் பெரிய ரெஸ்பான்சிபிள் வேர்ட்ஸாக இருக்கும் ஆனால் அவனுடைய உள்ள கிடக்கிறது சில்லி நோக்கமாக இருக்கு இது தெரியாமல் எத்தனை பேர் தங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கிறாங்க இதுதான் நம்ம தோட்டங்களை வாழ்க்கையை நாம காத்து கொள்ளணும் அடுத்தவன் கீரை கொல்லை ஆக்கிறதுக்கு அதை விட்டு கொடுக்க கூடாது அதனால் நாபோ தன் ஜீவனையே கொடுக்க வேண்டியதாக இருந்தது அல்ல லூயா ஆனால் அவன் அவனா கொடுக்கல கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் வாலிய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு சும்மா கல்யாணத்துக்கு முன்னால உனக்கு எதுக்கு இந்த வேலை நீ படி படிக்கிற வேலையை நல்லா படி உனக்கு கிடைச்ச வேலையை நல்ல முறையில செய்து உயரப்பார் கல்யாணம் பாக்கிறது அப்பாட்ட விட்டுரு பெற்றோர்கிட்ட விட்டுரு பெற்றோரே இல்லையா நீ போற சர்ச்சு பாச சொல்லி விட்டுரு அவர் பார்த்துக்கட்டும் அல்ல லூயா ஈசாக்கு தன்னுடைய விவாக விஷயத்தில் அவன் தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான் தியானம் பண்ணி கொண்டிருந்தான் அல்ல லூயா இரண்டாவது தகப்பனுக்கு அவன் கொடுத்துட்டான் தகப்பன் தான் அந்த முயற்சிகள் எடுத்தார் அப்பாட்ட போய் அப்பா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கூட அவன் சொல்லல சொல்லல அதெல்லாம் சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் அதை கூட அவன் சொல்லலை அவன் பாட்டுக்கு முழுவதும் அர்ப்பணம் அப்பா பரம தகப்பன் பார்த்துக்கிடுவார் எனக்கு உலகத்தில் ஒரு அப்பா இருக்கார் அவர் பார்த்துக்குவார் கரெக்டா ஆண்டவர் அவன் தியானம் பண்ணி முடிக்கையில் ரப்பை காலை கொண்டு வந்து கொடுத்தார் அல்ல அதன் மூலம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அப்படியே இந்த ஈசாக்கு வாழ்க்கையில் பின்தொடர வாய்ப்பாக இருந்தது வளர்ந்தார்கள் அப்படியே அந்த தேவ வாக்குத்தத்தம் இன்னைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான் அல்ல லூயா எத்தனை பேர் இருக்கு நினைச்சாலும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான் அன்னைக்கு ஆபுராம கொடுத்த வாக்குத்தத்தம் அப்போ அது கேரியான் ஆகிறதுக்கு இந்த ஈசாக்குடைய அர்ப்பணிப்பு அல்ல லூயா ஸோ இப்படி அநேகத்தை நாம் பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு விளையாட்டுப் பொருளாக மாறிடக்கூடாது ஒரு சும்மா டைம் பாஸாக உல்லாசத்துக்குரியதாக மாறக்கூடாது வாழ்க்கை என்பது மிக விசேஷமானது அல்ல லூயா உலகத்தார் கூட சொல்லுவார்கள் கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி என்ன ஆகுது சும்மா நடுக்கிறதும் குடுங்குறதுமாக இருக்குது கல்யாணம் நடக்குது அடுத்த டைவர்ஸ் நடக்குது அடுத்த பின்னோரு கல்யாணம் நடக்குது பின்னொன்று டைவர்ஸ் நடக்குது எங்கே போய் நிற்குதோ தெரியல சங்கடமாக போகுது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது இதுக்கெல்லாம் காரணம் என்ன திடீர் திடீர் முடிவுகள் வேறு பல காரியங்களை உள்ளத்தில் வச்சுட்டு முடிவுகள் வாழ்க்கையை

வருத்தப்பட போகிறது நம்மளாக்கும் அதனால் புத்தி சொல்லி அதுக்காக அது ஒழுங்கினமாக போகுதுன்னா அதில் நாம் உடன்பட முடியாது அதில் உறுதியாக நிற்கணும் அல்ல இல்லையோ அதனால் நாலு பேர் நாலு பேசிட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை ஆனால் கர்த்தர் நமக்கு தந்தது அது சரியான வழியில் நடத்த வேணும் அது இல்லைன்னா அதில் நம்ம உடன்பட முடியாது அல்ல இல்லையோ ஸ்தோத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதனால தான் சொல்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே அன்பர்களே இந்த காரியங்களை மனதில் கொள்ளுவீர்களாக நான்காவதாக உன் குடும்பம் ஒரு வெள்ளரி தோட்ட குடிசையா தேவனுடைய பண்ணையா வெள்ளரி தோட்ட குடிசையா தேவனுடைய பண்ணையா ஏசாயா ஒன்று எட்டு சொல்லுது சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள் இதுதான் அந்த வெள்ளரி தோட்ட குடிசை அதாவது வெள்ளரி தோட்டத்தில் இப்போ நம்ம ஒரு வாழைத்தோட்டங்கள்லேயும் இருக்கும் ஒரு கட்டம் வரும்போது அந்த வெள்ளரிக்காய் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா வேறு யாரும் வந்து அதை திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு குடிசை போட்டு அங்கே தங்குவோம் தங்கி பாதுகாப்பார் அப்போ அந்த குடிசை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஆள் குடியிருக்கிறது இல்லையா ஆக்டிவாக இருக்கும் பிறகு வெள்ளரி அறுவடை நடந்து எல்லாம் அப்புறம் பார்த்தா குச்சி குச்சியாக கிடக்கும் அங்கே அங்கே இந்த வெள்ளரி அறுவடை முடியும் அது அதுக்கப்புறம் இந்த குடிசைலேயும் ஆள் இருக்காது அங்கே இருக்க வேண்டிய தேவையில்லை அதுதான் வெள்ளரி தோட்ட குடிசை போலேன்னு சொல்கிறது ஒரு காலத்தில் கனிகள் நிறைந்ததாக இருந்தது பறிக்கிற வெள்ளரிக்காயெல்லாம் கொண்டு அங்கே தான் அடுக்குவாங்க ஆனால் இப்போ ஒரு கனியும் கிடையாது ஒன்றும் கிடையாது வெறும் குடிசை வெறும் குடிசை அப்படி ஆகிப்போச்சா அல்லது உன் வாழ்க்கை தேவனுடைய பண்ணையாக இருக்குதா ஒன்று குரந்தியார் மூன்று ஒன்பது நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் ஒரு அலையிலையோ சொல்லுவோம் தேவனுடைய பண்ணைன்னு சொன்னா ஃபார்ம் ஆஃப் காட் ஃபார்ம் நல்ல தோட்டம் எல்லாவித கனிகள் அங்கே வரும் எல்லாவித காய்கனிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அப்படி நம்முடைய குடும்பம் இருக்கணும் இந்த வெள்ளரி தோட்ட குடிசை போல எல்லா கனியும் முடிஞ்சு போச்சு இப்போ ஒண்ணுமில்ல என்று சொல்ற நிலையில் அது என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்போ இதை வைத்து குடும்பத்துக்குள்ள சுபாவங்களை பற்றி சொல்கிறேன் ஏன்னா ஆவியின் கனிகள் என்று கலாத்தியல்ல சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கு அன்பு சந்தோஷம் சமாதானம்னு பட்டியல் போட்டிருக்கு அது வந்து சுபாவங்கள் தன்மைகள் அப்போ ஒரு வீடு வந்து எல்லா கனிகளும் நிறைந்த ஒரு வீடாக இருக்கணும் அதுதான் பெரிய சந்தோஷம் ஆசீர்வாதம் அல்லே லூயா அந்த வீட்டில் அன்பு இருக்கணும் அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கணும் அந்த வீட்டில் சமாதானம் ஒரு நற்குணம் சாந்தம் தயவோ இச்சையடக்கம் பொறுமை எல்லாம் இருக்கணும் ஸோ அது ஒரு அழகான குடும்பம் அப்படி இருக்கா இல்லைன்னா எல்லா கனியும் முடிஞ்சு போச்சு வெறும் வெள்ளரி தோட்ட குடிசை புருஷன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவி பத்து வார்த்தை பேசுவாப்புல மனைவி லேசாக ஆரம்பித்தா புருஷன் அதை முடிச்சு வச்சிருவாப்புல வாக்குவாதம் சண்டை பிரச்சனை புரிந்து கொள்ளுதலே கிடையாது இது ஒரு பயங்கர பிசாசின் கிரியே இவங்க சொல்லுது ஒன்றா இருக்கும் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டது என்ன ஒன்றா இருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது லேசில் அந்த சண்டை நிற்காது மாறி மாறி பிள்ளைகளுக்குள்ளும் இதுதான் மாறி மாறி சண்டை அதில் ஒரு சுயநலம் பிடிச்ச ஒரு ஆள் இருந்தால் போதும் மொத்த குடும்பத்துடைய சமாதானத்தை கெடுத்து போடுவாப்பில் எல்லாத்துலேயும் அவருக்கும் சுயம் அல்ல அந்த அம்மாவுக்கு ஒரு சுயம் அந்த பிள்ளைக்கு ஒரு சுயம் இந்த மாதிரி உள்ளுக்கு குணங்களின் சரியில்லாதனால குணங்களுடைய குறைபாடுகளால் மோதல்கள் வேதனைகள் கஷ்டங்கள் சில தவப்பமார் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தாலும் வந்து டக்குன்னு துணியை மாற்றுவார்கள் இந்த அவர் ஜோலியாக போயிட்டு வரேன்னு போயிடுவார் வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டார் பிறகு எல்லாம் முடிஞ்சு சாப்பிட நேரத்துக்கு வருவாப்புல சாப்பிட்டுட்டு தூங்கிடுவார் அவர் தெரியும் உள்ளே இருந்தால் நிம்மதியாக இருக்காதுன்னு அவர் ஏன் வெளியே சுற்றுறாரு வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது இப்படி தான் இருக்க நிறைய விஷய இடங்களில் பார்த்தா அந்த மனைவி புருஷன் உடனே உள்ள வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டே இருப்பாப்புல எதுக்கு இப்படி வேலை செய்யப்பில் கொஞ்சம் வீட்டில் தானே இருந்தீங்க கொஞ்சம் முன்னாடி அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருக்கலான்னு பார்த்தா முடிக்க மாட்டாள் ஏன்னா இவர் வந்தோன்னா இவர்கிட்ட உள்ள பேச்சுவார்த்தையை குறைக்க பயங்கர பிஸி ஆகிடுவாப்பில் அப்படிதானா அவரை மாதிரி வெளியே சுற்ற போக முடியாதுல்ல இது என்ன கடைசியில் பார்த்தா ஒரு அன்பு இல்லை ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை வீடு வந்து சும்மா சாப்பிட்ற இடமா மாறிடுச்சு சும்மா தூங்குற இடமா மாறிடுச்சு அங்கே ஒரு குடும்ப ஐக்கியமோ சந்தோஷமோ சமாதானமோ இல்லை வெள்ளரி தோட்டத்தில் உள்ள குடிசை போல இருக்கிறது வெறிச்சோடி கிடக்கிறது காய்ந்து போய் கிடக்கிறது விழுந்து போய் கிடக்கிறது ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து நிறுத்த விரும்புகிறார் அல்ல இதுக்கு ஒரு அன்பான ஆலோசனை சொல்றேன் வீட்டுக்குள்ள இவ்வளோத்து காரணம் இப்போ உங்களை கேட்டால் உங்க புருஷேன்னு டக்குன்னு சொல்லிருவியே அவரை கேட்டால் நீங்கள் தான் டக்குன்னு அடிச்சு சொல்லுவார் இது இயற்கை எல்லா இடத்துலையும் அப்படி தான் யார் தான் தன் குற்றத்தை உணர்வார் பைபிள் சொல்லு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அடுத்தவங்களை சாட்டுறது ஈஸி ஆனால் இதில் வந்து யாரையும் சாட்ட வேண்டாம் நீங்க உங்கள் வீட்டில் சரியா குடும்ப ஜபத்தை சரிப்படுத்துங்க உங்க வீட்டில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த டைம் நம்ம வீட்டில் குடும்ப ஜபம் யார் வந்தாலும் வரட்டாலும் உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருங்க பைபிள் ஒரு போர்ஷன் வாசிங்க கொஞ்ச நேரம் நல்லா சோத்திரம் பண்ணி ஆவின் அபிஷேகம் பெற்றிருந்தால் கொஞ்சம் ஆவியில் நிரம்பி சோத்திரம் பண்ணி ஜபித்து கொஞ்சம் குறிப்புகள் குடும்பத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மற்றள்ள காரியங்களுக்காக ஜபம் பண்ணும் இவ்வளவும் நீங்கள் செய்ங்க பிள்ளைகளை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கனால கண்டிப்பாக கூப்பிட்டு உட்கார வைங்க புருஷன் அப்படி செய்ய முடியும் அன்பாக கூட்டு பாருங்க இருந்தாருனா இருக்காரு இல்லாட்டா பரவாயில்ல ஆனால் ஜபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது நீங்கள் அப்படி தொடர்ந்து பிரேயர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பொல்லாத பிசாசின் ஆவிகள் தானாக தெரித்து ஓட ஆரம்பிக்கும் அல்ல லூய்யா நீதிமான்களுடைய கூடாரங்களில் சொல்லுங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது அது பராக்கிரமம் செய்யும் இதுதான் இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தான் பாட்டு துதி ஸ்தோத்திரம் வசனம் வாசிக்கிறது ஜோமன்றது இதெல்லாம் இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இதை உங்கள் வீட்டில் துவனிக்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரெகுலராக அதை செய்யும் போது கத்தோடைய வலதுகரம் என்ன செய்யும் உங்கள் வீட்டின் மேல உயர்த்தப்படும் அது உயர்ந்திருக்கும் பொழுது அது டெய்லி உங்களுக்கு என்ன பண்ணும் பராக்கிரமம் செய்யும் அற்புத அடையாளங்கள் நடக்கும் அலை லூயா இவ்வளவு இது பேசிக் இந்த பேசிக்கை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டில் நீங்க அடுத்தது நீங்க கவனிக்கலாம் இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அலை லூயா குடும்பத்தில் அன்பு வரும் சமாதானம் வரும் ஒருமனம் வரும் ஒற்றுமை வரும் புரிந்து கொள்ளுதல் வரும் ஏன்னா இந்த பிசாசின் ஆவிகள் துரத்தப்பட துரத்தப்பட கர்த்தர் எங்கே இழந்தருகிறாரோ அங்கே அன்பு உண்டாகும் இல்லை லூயா அங்கே சமாதானம் உண்டு ஆனால் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்கள் ரெண்டாவது நீங்கள் இதை தொடர்ந்து செய்யும் பொழுதே உங்கள் சைடை கரெக்ட் பண்ண பாருங்கள் எப்போவுமே புருஷனை அல்லது மனைவி நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஐம்பது பெர்சன்ட் காரணம் நீங்கள் தான் அதை நம்ம எப்போவும் ஒத்துக்கிடணும் ஏன் மனைவிட்ட ஒரு பிரச்சனை நான் பார்க்குறேன்னா அதுக்கு ஐம்பது பர்சன்ட் ஏன்ட்ட தான் இருக்குது ஏன்னா நம்ம ரெண்டு தானே வாழ்கிறோம் நான் ஏதோ சொன்னது செய்ததை வச்சு தான் வித்தியாசப்பட்டு அந்த பேச்சு வித்தியாசப்படும் நான் எதை விதைக்கிறேனோ அதைத்தான் நான் என்ன செய்வேன் அறுப்பேன் நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க என்ன செய்வீங்க அறுப்பீங்க அப்போ வெறும் புருஷனை மனைவியை டக்குன்னு அப்படி ஸ்கொயரா பிளேம் பண்ண முடியாது நம்ம என்னமோ ஒன்று செஞ்சுருப்போம் அந்த வினைக்கு எதிர்வினை தான் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு அந்த விதைத்தலுக்கு ஒரு அறுவடை தான் நமக்கு இப்போ வந்துட்டு இருக்கு இதை ஒத்துக்கிடணும் ஒத்துக்கிட்டு ஓஹோ இவர் முன்னாடிலாம் எவ்வளவு சாஃப்டாக இருந்தார் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி கடூரமெல்லாம் நிற்கார் அப்போ என்னுடைய சில பிஹேவியர் அவரை இப்படி ஆக்கியிருக்கோம் அது இனி ஆகக்கூடாது இனி நாம் விதைக்கிறது நல்லதாக விதைக்கணும் அல்ல லூயா இந்த ஒரு நல்ல சிந்தையோடு நம்ம சைடை கரெக்ட் பண்ண ஆரம்பிப்போம் அவர் புருஷனையோ மனைவியோ கரெக்ட் பண்ண போகாதீங்க அது என்றைக்கும் யுத்தம் தான் பிரச்சனை தான் நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலே கிருபையாக இருந்து இனி நீங்க நல்ல விதைய விதைக்க விதைக்க நல்ல அறுவடை கட்டாயம் கவனிக்கணும் அடுத்த ஆளை செய்யணும் அதாவது மனைவியை புரிஞ்சுக்கிட ஆரம்பிக்கணும் நம்ம சைட்லேயே நின்று பார்க்க கூடாது அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எங்களுடைய ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாரு இருக்கிற அரிப்பமும் அவர் இந்த சர்ச்சில் பாட்டு ஆறாமல் தொடங்கணுன்னு அவருக்கு வீட்டில் பயங்கரமாக பாக்ஸ் எல்லாம் வச்சு அவருக்கு பாட்டை பயங்கரமாக பண்ணிடுவார் ஒரே சத்தமும் வழக்கம் அதுக்கு மேலே அவருக்கு வீட்டுக்கும் இந்த சர்ச்சுக்கு இடையில் ஒரு இந்த நம்ம ஊரில் முடுக்குன்னு சொல்லுவோம்ல அந்த சைடு இது இது வழியாக நடந்து தான் சர்ச்சு இதுக்குள்ளே ஏறணும் அதில் அவ்வளோ பிஞ்ச செருப்பாக கட்டி போட்டிருப்பார் சீரியல் லைட்டு கட்டின மாதிரி பிஞ்ச செருப்பு கட்டி போட்டுருவார் சர்ச்சுக்கு வரவையெல்லாம் அதை பார்த்துட்டே தான் வரணும் போலாம் நமக்கு கோபமாக இருக்கும் என்ன மனுஷன் இருந்தாலும் ஒரு வக்கீலாக இருக்கார் படிச்சிருக்கார் இப்படி செய்யலாமா அப்படின்னு கோ ஒரு நாள் கேள்விப்பட்டேன் அவர் ஏன் அப்படி செய்கிறாருன்னா நம்ம பரிசுத்தாவியில் நிரந்தி சத்தமாக ஆராதிப்போம்ல அவருக்கு இது என்ன ஆவின்னு தெரியாது அவர் பயந்து இந்த சத்தம் அங்கே போனால் அவருக்கு வீட்டில் எதுவும் கிரிய நடந்துரும்னு சொல்லி என்ன செய்யாராம் பாட்டை பயங்கரமாக சத்தமாக வைக்கிறாராம் இ நமக்கு இது பரிசுத்த ஆவின்னு தெரியும் அவர் இதை ஏதோ ஒரு ஆவின்னு நினச்சி பயந்து செருப்பை கட்டி போட்டால் ஆவி என்ன செய்யாது புரியுதா உங்களுக்கு அதை கேட்ட பிற உண்மையில் அந்த மனுஷன் மேலே எனக்கு ரொம்ப ஒரு மனதுருக்கம் வந்துருச்சு ஒரு பரிதாபம் வந்துருச்சு அப்போது அது வரைக்கும் அந்த மனுஷன் செய்கிறது நமக்கு கோபமாக இருந்தது ஏன்னா எந்த ஒரு கட்டி போடுறான் இந்த மாதிரி சத்தத்தை உண்டாக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறோம் கோபம் வருது ஆனால் அடுத்தது அவரை புரிந்து கொள்ள ஆரம்பித்த பிறகு நல்ல கவனிங்க அவரை புரிந்து கொள்ள ஆரம்பித்த பிறகு அவர் மேலே நமக்கு கோபம் இல்லை பரிதாபம் வருது ஐயோ பாவம் இதே தான் உங்கள் புருஷனுக்கு இதே தான் உங்கள் மனைவிக்கு செலவில் உங்கள் மனைவி சட சொட சடான்னு இருக்க பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும் எல்லாம் என்ன சுபாவம் அப்படின்னு சொல்லி ஆனால் அங்கே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி சாடுகிறார்கள் அவங்களுக்குள்ளே கிடக்கிறது என்ன புரிஞ்சிட்டா அந்த கோவம் மாதிரி என்ன வரும் ஐயோ பாவம் உங்கள் புருஷனும் அப்படிதான் தான் சிலவில் அப்படி இப்படி போது நீங்கள் கோவப்பட்டு வரலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அவர் ஏன் இப்படி சாடுறாருன்னு கொஞ்சம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவருக்கு சில பாதிப்பு இருக்கு அவருக்கு என்னமோ இருக்குது அதை வச்சுட்டு தான் அவர் அப்படி நிற்கார் அதை புரிஞ்சிட்டிங்கன்னா கோபத்துக்கு பதில் என்ன வரும் பரிதாப உணர்ச்சி வரும் இதுதான் குடும்பத்தில் நல்ல உறவை கொண்டு வரும் அல்ல லூயா நல்லா குடும்பச்சோம் பண்ணுங்க கிரியை அழியும் அடுத்து கிரியை மட்டும் அழிஞ்சால் போதாது நமக்குள்ளே புரிந்து கொள்ளுதல் வரணும் நம்ம குறைய நாம பார்ப்போம் அவங்க குறைய ஆண்டவர்கிட்ட வச்சிருவோம் நம்ம குறைய நம்ம சரி பண்ணுவோம் நல்ல விதைப்பு விதைத்தால் நல்ல அறுவடை வரும் அதோடு கூட நிச்சயமாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி அவங்கள புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுங்க அவங்கள புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணு பிள்ளைகளை புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுங்க பெற்றோரை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க அதிலே உறவுகள் சீர்படும் அல்லே லூயா கடைசி சொல்லி நிறுத்துகிறேன் உங்கள் குடும்பம் சீனாய் மலையா சியோன் மலையா என்பதை சொல்லி நான் நிறுத்துகிறேன் கலாத்தியர் நான்கு இருபத்தைந்து ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே அப்போ இந்த சீனாய் மலை என்பது பூமிக்குரிய எருசலேமை சார்ந்தது சீனாய் மலை என்பது அடிமைத்தனத்தை சார்ந்தது ஆனால் எபிரையர் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதூதரிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள் அல்லேலூயா லூயா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் சியோன் மலையினடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் பரலோக பாக்கியத்துக்கு நேராக மற்றது உலகம் அப்போ தேவ பிள்ளைகளே இதையும் கவனியுங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் வெறும் உலகத்துக்குரிய காரியங்களா அல்லது பரலோகத்துக்குரிய காரியங்களா அல்லேலூயா லூயா ஏன்னா நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற குடும்பம் வந்து இந்த உலகத்துக்கு தான் உலகத்தில் நம்ம குடும்பம் புருஷன் மனைவி பிள்ளைகள் நம்ம ரட்சிக்கப்பட்டு பிறகு இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு சேர்க்கப்பட்ட பிறகு கணவன் மனைவி வாழ்க்கை அல்ல தேவதூதர்களை போல இருப்போம் என்று பைபிள் சொல்லுகிறது அல்ல லூயா ஸோ அங்கே கொள்வனை கொடுப்பனை இல்லை கல்யாணம் பண்ணுறதும் அது இதெல்லாம் கிடையாது அங்கே எல்லாரும் ஒன்று போல இருப்போம் அப்போது இந்த உலகத்துக்கு தான் இந்த குடும்ப வாழ்க்கை ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது அந்த உன்னதத்துக்கு ஆயத்தப்படுறதுக்கு தான் இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு அல்லா சொல்லுவோம் இதை புரிந்தவர்கள் புத்திசாலிகள் அல்லா குடும்ப வாழ்க்கைய வெறும் உலகத்துக்குரிய எல்லாம் அவனை போல இருக்கணும் இவனை போல இருக்கணும் அது வேணும் இது வேணும் இப்படியே கவனம் செலுத்தி பரலோத்துக்கு போகணுமே இயேசுவோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணுமே நான் அங்கே சொத்து சேர்க்கணும் பொக்கிஷம் சேர்க்கணும் அதுக்காக இந்த உலகத்தில் இயேசுக்காக என்ன செய்யலாம் அந்த சிந்தனை இல்லாம வெறும் உலக சிந்தனையில் போனோம்னா நாம் மலை தான் நம்ம குடும்பம் மலை உலகத்திலே முடிஞ்சு போகிறது ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே இயேசுக்காக வாழ்ந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்று ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அனுபவத்திலே வந்து உறுதிப்பட்டு கர்த்தருடைய சுபாவங்களை பெற்று வசனங்களின்படி ஊழிய கிரியைகளை செய்து சீக்கிரமாய் வருகிற இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட்டோன்னு சொன்னால் நாம் சியோன் மலை அல்ல லூயா இன்னைக்கு நம்ம வீடு எப்படி இருக்கணும் ஒரு சியோன் மலையாக இருக்கணும் லூயா வீட்டில் சினிமா ஓடுதா சியோன் மலை இல்லை சீனாய் மலை கத்திரக்கு ஸ்தோத்திரம் வீட்டில் சிலருக்கு முந்தின காலத்தில் சினிமான்னா பாவம் அப்புறம் என்னாச்சு அது சினிமா வந்து சீரியல் அப்படின்னு ஒரு ஒரு இதில் வந்துச்சு சீரியல் பார்க்குறது பாவாங்க சும்மா ட்ராமா தானே சும்மா அதுவும் ட்ராமா தானே இதுவும் ட்ராமா தான் எல்லாம் ஒன்று தான் எல்லாம் என்ன மசாலா காதல் தான் அவங்க மெயின் தீம் இல்லைன்னா வெட்டு குத்து கொலை ஒருத்தன் ஓடுறது தப்பிக்கிறது கிரிமினல் வேலைகள் அப்போ சினிமா பார்க்குறவனுக்கு உள்ளத்துக்குள்ளே என்ன வரும் காதல் என்கிறது வரும் அடுத்தவனை நாசம் பண்ணுறது வரோம் கள்ளத்தனம் பண்ணுறது வரோம் இது தானே இன்னைக்கு சினிமா தானே சீரழித்து வச்சுருக்கு நம்ம சந்ததிகளை உண்மை என்று சொல்லுகிறவள் ஒரு அல்ல இல்லையா சொல்லுவோம் ஏன்னா இப்ப கிறிஸ்தவர்களே வித்தியாசமான கோலத்தில் இருக்கிறார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால தெய்வ மக்களே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள அதுகளெல்லாம் ஓடக்கூடாதுன்னு நினைக்கேன் ஒரு காரியம் ஒரு முறை ஒருவர் மனைவி இறந்து இருக்கின்ற சூழ்நிலை அப்ப அவருக்கு ரெண்டாவது பொன் பார்க்குறாங்க சரி அவர் பார்த்து வைக்கணும்னு குடும்பத்தார் ஒரு பாவப்பட்டதாக ஒன்று பார்க்கணும் அப்படி ஒரு இதில் இருக்கார் இவர் அப்போ பார்த்து நேரம் போகலன்னு சொல்லி அந்த காலத்தில் டிவி வாங்கி வச்சு டிவி ஆண்டனாவில் இருந்து ஒரு பெரிய கேபிள் வரும் தெரியுமா பழைய காலத்தில் இதையும் வாங்கி வச்சு அவர் டிவி பார்த்துட்டே இருக்கார் இப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அவங்க ஜபிக்கிறவங்க ஒரு பயங்கரமான ஒரு பெண்மணி உள்ள வந்து நிற்கிற மாதிரியும் ஆட்டம் போட்டு குடும்பத்தையே நாசம் ஆக்கிற மாதிரி ஒரு காட்சி இப்போ ஜோம் பண்ணி எங்கே இவருக்கு இந்த மாதிரி ஒன்று வந்துடவே கூடாது எங்கள் இந்த குடும்பம் நாசாக போயிடக்கூடாதுன்னு வேகமாக ஆக்ரோஷமாக ஜெபிக்கிறாங்க அப்போ அது பல்லக்காட்டி சிரிச்சிட்டு சொல்லுது நான் வந்துட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நீ எப்படி வந்த அது காட்டுது அந்த அந்த ஏர்ஹோல் ஹோல் இல்லை அந்த இதை காட்டுது அங்குட்டு தான் நான் வந்தேன் அங்கோட்டி தான் அந்த கேபிள் வருது காட்டுது நான் அங்கோட்டி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி உண்மை அதுதான் இவர் குடும்பத்தார் பார்க்குற பாவப்பட்டதுக்கு ஓகே சொல்ல மாட்டார் நல்ல ஆடம்பரம் அது இது கடைசியில் அப்படியே தான் ஒன்று கிடச்சிது வாழ்க்கையே போச்சு புரியுதா எப்படி நுழையுதுன்னு சொல்லி நல்ல அந்த குடும்பம் அவருடைய முதல் மனைவி காலத்தில் அவ்வளோ பக்தி உள்ள குடும்பம் பக்தி உள்ள குடும்பம் சினிமானாலே அந்த பக்கம் எட்டி பார்க்காத குடும்பம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வந்தது புருஷனும் மனைவியுமாக சினிமா போகிறது இப்படி உள்ள சைஸ் இது ஒன்றை சொல்கிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் அப்ப ஏன் ஒரு சியோன் மலையாக இருந்த குடும்பம் ஒரு சீனாய் மலையா திடீர்னு உலகத்துக்கு எதுவாக மாறி கடைசியில் அது வெறும் பாவத்திலே விழுந்து போகிற சங்கடம் என்று சொன்னால் இதுதான் நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் ஆண்டவர் தந்த அழகான வாழ்க்கை அழகான வீடு அழகான குடும்பம் அதை ரொம்ப லௌகீகமாக கொண்டு போகக்கூடாது உலகத்தில் உள்ள காரியம் நமக்கு தேவைதான் ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வது உன்னதத்துக்காக என்கிற சிந்தையோடு வாழணும் அல்ல லூயா ஏசு எப்பவும் வருவார் எல்லாமே ரெடி எல்லாமே ரெடி ஏசு சீக்கிரமாய் வருவார் இன்னைக்கு வந்திருக்கிற யுத்தம் அது கொஞ்சம் கூட பெருசாகும்னா சீக்கிரமாக இயேசு வருவார் அல்ல லூயா ஏன்னா கிறிஸ்துவின் வருகையில் உலகம் சமாதானம் இல்லாமல் இருக்கும் அப்பொழுது இயேசு வந்து அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வார் உடனே கிறிஸ்து வழிபடுவான் அவன் வெளிப்படும் பொழுது எல்லாம் யுத்தம் பயங்கரமாக நிறைந்து கிடக்கிற உலகத்தில் சமாதான புருஷனாகி வெளிப்படுவான் உடனே எல்லா நாடுகளும் அவனுக்கு கை கொடுப்பாங்க அவன் ஒரு சக்கரவர்த்தியாக மாறுவான் அதுதான் பைபிள் சொல்லுகிற விஷயம் ஸோ அதுக்கு தான் இந்த உலகத்தில் அந்த கலக்கங்கள் ஆரம்பிக்கிறது யுத்தங்கள் ஆரம்பிக்கிறது ஸோ அந்த ஒரு கடைசி காலகட்டத்தில் நாம இருக்கும் பொழுது ஒருவேளை திடீரென்று இதுதான் கொஞ்சம் எஸ்கலைட் ஆகிறதுன்னு சொன்னால் இயேசு வருகை உடனே இருக்கும் என்று தான் அர்த்தம் அலை லூயா ஸோ தேவ பிள்ளைகளை இன்னும் கிடைத்த குடும்பத்தை கிடைத்த வீட்டை கிடைத்த பொருளாதாரத்தை உலகத்துக்கு எதுவா வாழ்ந்து வீணாக்கி போட வேண்டாம் நமது வாழ்க்கை உன்னதத்துக்குரியது நாம் சியோன் மலை நடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் அந்த நிலையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு ஐந்து நிமிடங்கள் எல்லாரும் அவரவர் குடும்பங்களுக்காக போராடி ஜெபித்து என்னுடைய பகுதியை நான் கொள்ளும்படியாய் விரும்புகிறேன் எல்லாரும் கண்களை மூடி எழும்பி நிற்போமா எழும்பி நின்று நாம் ஜெபிக்கலாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் எல்லோரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கண்களை மூடுங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திறந்து ஹல லூயா ப்ரொய்ஸ் த எந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணணும் எந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணணும் என் வீட்டின் பிரச்சனை என்ன ஹல லூயா மதிலிடைந்த பட்டணமா இன்றைக்கு ஆண்டவர் அரணான பட்டணமாக மாற்றணும்னு இப்போ நீங்கள் ஊக்கமாக ஜபம் பண்ண ஆரம்பிங்க ஊக்கமாக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க இந்த வசனத்தை பேசி வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியச் செய்வார் இன்றைக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு நடந்து கொண்டு பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க அதை உருவ நடவுங்க அது நீரூற்றாய் மாறும் கர்த்தர் பாதத்தில் கண்ணீரை ஊற்ற தீர்மானம் எடுங்க சீக்கிரமாக அது நீரூற்றாய் மாறும் உங்க வாழ்க்கையை நீங்க திராட்சை தோட்டமாக நினைக்கும் பொழுது உங்கள் கூட இருக்கிற புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ அதை கீரை கொல்லையா நினச்சிக்கிட்டு இருக்காங்களா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க ஒருவேளை நீங்களே கீரை கொல்லையா நினைக்கிற சில அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கா திருந்துங்க ஹாலில் லூயா கர்த்தரை நோக்கி பாருங்க ஹாலில் லூயா கர்த்தர் உங்கள் குடும்பங்களை வாழ வைக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள குடிசை போல வாழ்க்கை மாறிடுச்சா அன்பும் இல்ல சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல ஒரு நற்குணமும் வீடே யுத்தகலமா கிடக்குது கர்த்தருடைய பண்ணையாக மாறட்டும் என் நேசர் தமது தோட்டத்தில் வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்று எழுதியிருக்கிற மொழி எங்க குடும்பத்துக்குள்ளே என் நேசர் வாங்க நல்ல கனிகளை நல்ல சுபாவங்களை புசிங்க ஹலிலூயா என் வீடு இனி சீனாய் மலையாய் இருக்காது உலகத்துக்குரிய வாழ்க்கையா இருக்காது இனி என் வாழ்க்கை சீயோன் மலையா இருக்கும் தெய்வீக பக்தி விருத்தி பரலோக வாஞ்சை இயேசுவின் வருகை குறித்த ஒரு பெரிய ஆசை ஹலிலூயா 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 க்ளோரி லார்ட் ஒவ்வொரு குடும்பங்களில் என் தேவருடைய கிரியை இந்த சாயங்கால வேளையில் உண்டாகட்டப்பா அன்றைக்கு ஆதி ஏதேனில் பகலின் குளிர்ச்சியான வேலை இல்லை அந்த ஆதாமிய வாழ் குடும்பமாகி அந்த தோட்டத்துக்குள் வந்து உலாவி நீர் அப்பா இன்றைக்கு நாங்கள் இங்கே இருக்கும் பொழுது எங்கள் வீடுகளுக்குள் உலாவுங்க அப்பா இன்றைக்கு நாங்கள் இந்த ஐக்கிய கூட்டத்தில் இருக்கும் பொழுது எங்கள் குடும்பத்துக்குள்ள உலாவுங்க அப்பா எல்லாரும் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு அப்பா எங்கள் குறைகளை மன்னியோ எங்களை தாழ்த்தி படைக்கிறோ எங்கள் உள்ளங்களை திறக்கிறோ எங்கள் உள்ளங்களை திறக்கிறோம் நாங்கள் விசாசுக்கு இடம் கொடுத்ததை மன்னித்து விடும் ஐயா

குடும்பங்களுக்கு எழும்பி நிற்கிற அந்தகார வல்லமைகள் அசுத்த ஆவிகளுடைய கிரியை வான மண்டலத்து போல்லாத ஆவிகளுடைய சேனைகள் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளை விட்டு அகந்து போகட்டும் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு சிதறடிக்கப்பட்டு போகட்டும் எந்த வீட்டின் மேல் கார் மேகம் சூழ்ந்திருக்கிறதோ இப்பொழுது கத்தோடைய மகிமையின் மேகம் அங்கே வரட்டும் கத்தோடைய மகிமையின் மேகம் வரட்டும் அது சியோன் மலையில் இறங்குகிற மேகம் அது அப்படியே இந்த வீடுகளில் இறங்கட்டும்

சூழ்ச்சிகள் கட்டி போடுகிற ஒவ்வொரு விட்டு போகட்டும் வல்லமை கட்டி எழுப்பும் கிரியை பலமாக வெளிப்படட்டும் அழுகையின் பள்ளத்தாக்கில் கடந்து செல்லுகிற

க்ளோரி எங்கள் அன்பின் பரலோக பிதாவேன் அல்ல தகப்பனே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் எங்கள் குடும்பங்களை உங்க பாதத்துல ஒரு விசை தாழ்த்தி படைக்கிறோம் அங்க இருக்கிற குறைகளை நிறைவாக்கும் தீமைகளை அகற்றும் கட்டுகளை அவிழ்த்து விடும் ஆசீர்வாத வாசல்களை திறந்து தாரும் எங்கள் குறைகளையும் அந்நியுமையா கூப்பிடுகிறோம் இதோ திறந்த ஒரு புஸ்தகத்தை போல எங்க இருதயத்தை வாழ்க்கையை திறந்து உங்க முன்னால வச்சிருக்கிறோம் எதை அழிக்கணுமோ அதை அழித்து எதை புதுசா எழுதணுமா அதை எழுதுங்கப்பா மே ஆம் கர்த்தாவே வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படட்டும் வாழ்க்கை மேன்மை அடையட்டும் இயேசுவுக்கு சாட்சிகளாய் நாங்கள் குடும்பமாய் பிரகாசிக்கட்டும் உன்னே ஆசீர்வதியம் சியோன் மலை குடும்பங்களாக எங்களின் கரெக்டரையும் கத்துடைய ராஜ்ஜியத்தையும் கத்துடைய கத்துடைய வருகை நாங்கள் எதிர்பார்த்து வாழ உதவி செய் இந்த ஐக்கியத்தை ஆசீர்வதியும் இன்னும் மேன்மைப்படுத்தும் இடத்தை தந்தவர்களை ஆசீர்வதியும் கூடி வந்த ஊழியத்தில் ஒத்துழைத்தும் வந்து பங்கு பெற்ற ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன் என்று சொன்னவர் அப்படியே தாரும் இழந்து போன யாவையும் நீ திருப்பி கொள்ளுவா என்று சொன்னவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கும் சந்ததிகளாய் எங்கள் சந்ததிகள் எழும்ப உதவி செய்யும் ஆசீர்வதியும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்